சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு 1/1/2021 முதல் 31/1/2021 வரை நடைபெற இருக்கின்ற ஜனவரி மாதம். முதல்ல மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்ப பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் விடுகின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொழுதையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் கேட்டாக்கா, மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில கடந்த 3 ஆண்டுகளாகவே எல்லா விதமான என்னென்ன சிரமங்கள் இருக்கோ, என்னென்னலாம் அனுபவ பாடங்கள் இருக்கோ, அத்தனை அனுபவ பாடங்களையும் கற்று தேர்ந்தவர்களாக மேஷராசி அன்பர்கள் இருந்திருப்பார்கள். அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் அந்த தொடர்புகள் அல்ல எந்த மாதிரியான இடர்பாடுகள் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில நிறைய சிரமங்கள், அதிலும் குறிப்பா கடன் பிரச்சனை இருந்திருக்கும். அதே போல தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில சங்கடங்கள், தடைகள், இதெல்லாம் கூட மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கும். இந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது விலகுமா சாமி அப்படின்னு கேட்டா, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த பிறக்கின்ற 2021 நல்ல விதத்தில் அமையும். எப்போ உங்களுக்கு அந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதோ, அந்த அஷ்டம சனி ஆரம்பிச்ச நாட்களில் இருந்தே மேஷராசி அன்பர்களுக்கு சிரமங்களும் ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த புத்தாண்டு பிறக்கின்ற நேரம், அதிலும் குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் பிறக்கின்ற நேரம், உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். மேஷராசிக்கு ராசிநாதன் யாருங்க, 1ஆம் அதிபதியாகும் 8, 1க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் பகவான் மேஷத்திலேயே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்க பிறக்கின்ற இந்த புத்தாண்டு உங்களுடைய ஆண்டாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே. எல்லா வகையிலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்யும். நீங்கள் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் ஏற்றம் காண வேண்டும், எதெல்லாம் மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஏற்றங்களையும் புதிய முயற்சிகளையும் வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது மேஷராசி அன்பர்களே. பொதுவா மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, கடந்த 2 மாதங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்கா, இந்த நவம்பர் டிசம்பர் பரவாயில்ல சாமி, நாட் பேட், ஓரளவுக்கு எழுந்து வந்திருக்கக்கூடிய அளவுல நாங்கள் இருந்தோம். கடந்த ஆண்டுகளுக்கு அதுக்கு முன்னாடி இருந்த மாசங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இந்த மாசம் இந்த நவம்பர் டிசம்பர் வந்து தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில பண தட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் எங்களுக்கு நீங்கி ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய மாதமாக இருந்தது சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் இருந்திருக்கும். அப்ப லாஸ்ட் 2 மந்த் நல்லா இருந்தது. அப்ப அதுக்கு அடுத்ததா பிறக்கக்கூடிய இந்த ஜனவரி மாசம் எப்படி இருக்கும்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். என்னதான் ஆண்டுல முதல் மாதமாக இருந்தாலும் ஜனவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே. முதல்ல நம்ம தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில்துறை நன்றாக இருக்கும். அது தொழில்துறை, வர்த்தகம், பிசினஸ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். தொழில்னு சொன்னாலே சிறு தொழிலாகட்டும், பெருந்தொழிலாகட்டும், பெரிய வர்த்தக நிறுவனங்களாகட்டும், பெரிய தொழிற்சாலைகளாகட்டும், இப்படி நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரிதான், அது சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சாதாரண ஒரு தள்ளுவண்டியில வியாபாரம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் என்று சொன்னாலே அது உங்களுக்கு தான் சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க மனசுல நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஜனவரி மாதம் மேஷராசிக்கு தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும். அதே போல இந்த டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் மேஷராசிக்கு நல்ல உயர்வை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இதை எப்படி சாமி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே வீற்றிருக்கிறார். ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் வீட்லயே அந்த வீட்லயே இருக்கின்ற பொழுது அந்த சுய பலன் உங்களுக்கு கிடைக்கும். தான பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான்.
மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் அதிகமாக செயலாற்றக்கூடியவர்கள், அதிக திறமை படைத்தவர்கள், அதிகமா வேகமா ஓடக்கூடியவர்கள், நிறைய உழைக்கக்கூடியவர்கள், அது எதையுமே செய்து காட்டக்கூடிய திறமை படைத்தவர்கள் மேஷராசி அன்பர்கள். அப்படி இந்த அதிக திறமை படைத்த மேஷராசி அன்பர்களுக்கு வலுவூட்டும் விதமாக அவங்க நிறைய உழைக்க தயாராக இருக்கிறார்கள் மேஷராசி அன்பர்கள். ஆனா அவங்களுக்கான களம் தான் அங்க தயாராக இல்லை. அது இல்லாம தான் இந்த 3 வருஷமா மேஷராசி அன்பர்கள் முட்டி மோதிக்கிட்டு இருந்தாங்க. தனக்கான காலம் எப்பொழுது வரும், தனக்கான நல்ல நேரம் எப்பொழுது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகமா யோசிச்சு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நல்ல நேரம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு துவங்குகிறது. அப்படிப்பட்ட நீங்க இத்தனை நாட்களாக எந்த களத்தை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த களம் இங்கே உங்களுக்கு தயாராக காத்திருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கான அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அப்போ வர்த்தகம் நன்னா இருக்கும்னு சொல்லியிருக்கேன், தொழில்துறை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில்துறையில நித்தம் நித்தம் செய்யக்கூடிய அந்த டெய்லி பிசினஸ், போன மாசம்னா நாங்க ஒரு கடை, சாதாரண ஒரு கடை இருக்குன்னா ஒரு 10,000 ரூபாய் வியாபாரம் பண்ண சாமி, அல்லது வந்து ஒரு 1,00,000 ரூபாய் வியாபாரம் பண்ண சாமினா இந்த இடத்துல அவங்க வந்து நிச்சயமா அது 20,000 வியாபாரமாகவோ அது 1,50,000 ரூபாய் வியாபாரமாகவோ மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக கடந்த மாதங்களில் செய்ததை விட 20-30% நிச்சயமாக கூடுதல் வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சாமி வியாபாரம் நன்றாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க, பிசினஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப வியாபாரம் அதிகரித்தால் பிசினஸ் வருமானம் அதிகரிக்கும் இல்லையா, வருமானம் அதிகரித்தால் அப்ப என்னுடைய லாபம்னு ஒண்ணு இருக்குமே சாமி, அந்த லாபமும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அது வந்து வீட்டுக்கு எட்டுமா முடியுமா, பாக்கெட்ல போட முடியுமா சாமி லாபத்தை அப்படின்னு கேட்டால் அங்கதான் சிக்கல் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை மேஷராசி அன்பர்களுக்கு தீராத ஒரு பிரச்சனையாக கடன் பிரச்சனை இருந்து வருகிறது. ஆமா சாமி நீங்க கரெக்டா சொல்றீங்க சாமி, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. அதுவும் கடன் பிரச்சனை எப்படி இருக்குங்க, தன்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவங்க கொண்டு போய் அடமானத்துல இருக்க, பண்டாடி நகையெல்லாம் கடையில இருக்க சாமி, லாக்கர்ல இருக்க சாமி, பேங்க்ல கொண்டு போய் ஜாக்கிரதையா வச்சிருக்க சாமி, நகையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு என்னிடத்துல என்னெல்லாம் உண்டோ, உங்களிடத்துல என்னெல்லாம் அடமானத்துக்கான பொருள் இருக்குமோ அது எல்லா வகையிலும் தொழிலுக்காக, முதலீட்டுகளுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல கொண்டு போய் அடமானம் வச்சிருப்பீங்க. அதுல இருந்து எப்படி எழுந்து வருவது, இதுல இருந்து நான் எப்படி சாமி தப்பிக்கிறது, இதுல இருந்து நான் எப்படி சாமி அந்த கடனை அடைப்பனா? இப்ப மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னவா இருக்குன்னா, சாமி இந்த 2021 நான் அந்த கடனை அடைப்பனா, அந்த கடனை அடைச்சி அதுல இருந்து நான் வெளிவருவனா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நீங்க தாராளமா உங்களுடைய கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம். அப்போ மேஷராசினர்கள் என்ன பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. கவலை வேண்டாம் மேஷராசி என்பர்களே, இதோ நான் தூங்கி எழுந்த உடனே ஒரே நாள்ல விடியற பொழுது அப்படியே மேஜிக் பண்ற மாதிரி கடன் பிரச்சனையை அடைக்க முடியாது. ஆனாலும் நிச்சயமாக இந்த 2021 பிறந்திருக்கக்கூடிய இந்த முதல் மாதத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது, கிரக அமைப்புகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்து, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுடைய கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கொஞ்சம் கொஞ்சமா கடன் சுமைகள் குறைஞ்சிட்டு வரும். கடனை அடைக்கக்கூடிய தகுதி மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு இன்னொரு கேள்வி வரணும். ஏன்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களே அப்படின்னு தான் நம்ம பொது பலன் தான் சொல்றோம். அப்போ இது எனக்கு பொருந்துமா சாமி, மேஷராசி அன்பர்கள் ஒரு 100 கோடி பேர் இருக்காங்க, இப்ப 100 கோடி பேருக்கும் சமமான பலன்கள் வந்துருமா, சமமா எல்லாருக்குமே கடன் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டா இருக்காது. வித்தியாசமான பிரச்சனைகள், வித்தியாசமான கடன் சுமைகள் இருக்கும். அப்ப இது உங்களுக்கு பொருந்துமா எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டா அங்கதான் நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். உங்க பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு அந்த பிறப்பு ஜாதகத்துல தற்சமயம் நடக்கின்ற தசாபுத்திகள், அதுல தற்சமயம் நடக்கின்ற கோச்சார அமைப்புகள், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிதான் உங்களுக்கான பலனை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே. ஆக எப்படி பார்த்தாலும் கடன் பிரச்சனையை பொறுத்தவரையிலே மேஷராசி அன்பர்களுக்கு அடையக்கூடிய
அல்லது அழைக்கிறதுக்கு தேவையான முயற்சிகள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய முயற்சிகளாக அமையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த புத்தாண்டு முதல் மாதம் உங்களுக்கு அமைகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள், இப்போ நான் இதுல இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு புரிய வைக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ரெண்டு கேள்வி கேட்கிறேன். ஒண்ணு வந்து, இந்த மே மாசம் பார்க்கல ஒரு வேலை போயிருக்கணும், அதாவது இடமாற்றம் ஆயிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா இந்த செப்டம்பர் சமயத்துல உங்களுக்கு வேலை போயிருக்கு. கொரோனா டைம்ல கூட நான் நல்லா வேலை செஞ்சுட்டேன் சாமி, ஆனா இந்த செப்டம்பருக்கு அப்புறம் எப்போ ரிலாக்ஸ் பண்ணாங்களோ அப்புறம் தான் எனக்கு வேலை போச்சு இப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்போ எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த ஜனவரி மாசத்துல எனக்கு வேலை கிடைக்குமா, நான் ரொம்ப நாள வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்க சாமி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கும்பராசி நேர்களே, ஜனவரி மாதம் பலனை பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னதாக உங்களுக்கு கடந்த காலங்கள் நவம்பர் டிசம்பர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டு மாதங்கள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்களோ அல்லது தேவையற்ற இடப்பெயர்ச்சிகளோ அமைந்திருக்கும். ஒரு சிலருக்கு நிலையான மன பயம் இருந்திருக்கும், அல்லது பயம்னு சொல்றத ஒரு கன்ஃபியூஷன் சொல்லலாம், ஒரு மனக்குழப்பங்கள் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் என்ன சாமி காரணம், எதனால் நீங்க எல்லாம் கரெக்டா சொல்றீங்க சாமி, ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உள்ள வந்திருக்கக்கூடிய ராகு. ரிஷபராசினர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அவ ப்ராக்டிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டாக்கா, ஒண்ணுமே இல்லைங்க சாமி, நாங்க மட்டும் எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம், நல்லா தான் போய்கிட்டு இருந்தது, ஆனா இந்த கொரோனா வந்தது சாமி, இந்த மார்ச்சுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் எங்களுடைய சூழ்நிலை மாறிவிட்டது அப்படின்னு தான் ரிஷபராசி அன்பர்கள் சொல்லுவார்கள். கொரோனா காரணம் இல்ல, ரிஷபராசி நேர்களே ராகு பகவான் தான் காரணம். அவருடைய பெயர்ச்சிக்கு முன்னதாகவே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னதுமே செப்டம்பர் மாதம் ஒரு பெயர்ச்சி ஆறாருன்னு சொன்னாக்கா, அப்ப ஆறாம் மாசத்துலேருந்தே அவர் உங்களுடைய சார்ஜ் எடுத்துக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் ஒரு சில ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளையோ அல்லது சட்ட சிக்கல்களையோ அல்லது பெண்களால் ஒரு தொந்தரவு இருக்கா இல்லையா? நீங்க எத்தனை தளங்கள்ல போய் நீங்க ராசி பலன் பார்த்தாலும் சரிதான், இங்க பார்க்கக்கூடியது வித்தியாசமானதாக இருக்கும். கடந்த இரண்டு மாதங்களோ அல்லது மூன்று மாதங்களோ இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு அப்புறம் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு சட்ட சிக்கல்கள் வந்திருக்கும், வம்பு வழக்கு வந்திருக்கும், ஒரு சிலருக்கு அது பெண்களால ஒரு தொந்தரவு வந்திருக்கும், எதிரிகள் அதிகரித்திருப்பார்கள். இப்படித்தான் கடந்த மூன்று மாதங்கள் ரிஷபராசிக்கு சென்று கொண்டிருக்கிறது. சரி, ஆமா சாமி கரெக்ட், நீங்க சொல்றது ஓகே. இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில கடந்த இரண்டு மாதங்களைப் போல அல்லாது நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த புத்தாண்டு மாதம் உங்களுக்கு அமையுது. சாமி நீங்க ஏதோ புது வருஷம் இப்ப முதல் மாசங்கிறதால இப்படி சொல்றீங்களா சாமி அப்படின்னு அவநம்பிக்கையில கேட்காதீங்க. நிச்சயமாகவே இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்த அடுத்த மாதங்களில் வேண்டுமானால் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர, ஆனால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ரிஷபராசி நேயர்களே. இதை எப்படி சாமி சொல்றீங்க, நான் இதை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இதனால் வரையில் ரிஷபராசிக்கு அதே அமைப்புகள் தான் இருந்தது. ஆனா பன்னெண்டாம் அதிபதி மட்டும் இல்லைங்க, ராசிக்கு ஏழுக்குடையவன் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல நான்காம் அதிபதி சூரிய பகவான் அவர் எங்க இருக்கிறார், அவரும் ஸ்தான பலம் பெறுகிறார். எங்கெங்க குருவுடைய வீட்டிலும் சனியுடைய வீட்டிலும் போறாரு. அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கை கொடுக்கும். நல்ல அரிய பல விஷயங்களை செய்து காட்ட வேண்டிய சூழ்நிலை, ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு கிடைக்கும். சரி, இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு சொன்னிருக்கா, தொழில்துறையை பொறுத்தவரையிலும் தொழில்துறையாகட்டும் வர்த்தகம் ஆகட்டும், அது பிசினஸ் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், அல்லது ஜுவல்லர்ஸ் ஆகட்டும், வர்த்தகம்னு சொன்னாலே ஒரு மளிகை கடையா இருக்கலாம், விவசாய பொருட்களாக இருக்கலாம்,
பெரிய கவர்மெண்ட்ஸா இருக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கலாம், லாஜிஸ்டிக்கா இருக்கலாம், இப்படி எந்த வகையில் நீங்கள் உங்க நீங்க வந்து ஒரு ஒரு அயன்மன்ற கடை வச்சிருக்கீங்க அது உங்களுக்கு தொழில். ஒரு பூ கட்டுறாம பூ கட்டுறாங்க அது உங்களுக்கு தொழில். நான் பெரிய கம்பெனி வச்சிருக்க சாமி என்னுடைய கம்பெனியில் ஒரு ஒரு பேட்சுக்கு ஒரு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4000 பேர் வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு 12000 பேருக்கு வேலை கொடுக்குறேன், இது அதுவும் உங்களுக்கு தொழில். அப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆனாலும் சரிதான், பெரிய வர்த்தக நிறுவனங்கள் ஆனாலும் சரிதான், சாதாரண வியாபாரம் ஆனாலும் சரிதான், தொழில் துறை இந்த ஜனவரி மாதம் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா நிச்சயமாக நல்ல முறையில் அமையும். வர்த்தகம் நன்றாக இருக்கும். அன்றாடம் செய்யக்கூடிய தினம் தினம் நடக்கக்கூடிய அந்த வியாபாரம் மேலோங்கும். வியாபாரத்திலே உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். நீங்க குறிப்பா சொல்லணும்னா ரிஷபராசிக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். சாமி என்னுடைய தொழிலுக்காக நான் ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கிறேன், அந்த பணம் ஒரு லோன் போட்டிருக்கிற ஒரு லோனா இருக்கலாம், இல்ல பிரைவேட்டா ஒரு இடத்துல பணம் கேட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்கக்கூடிய பில் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் இந்த ஜனவரி மாதம் 15 அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் நிச்சயமாக வந்து சேரும். பொங்கலுக்கு முன்னதாகவோ அதுக்கு பொங்கல் கழிச்சோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேரும். இதுவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நிலுவையில் உள்ள தொகை, நீண்ட நாட்களாக கொடுத்த பணம் திரும்ப வராம இருக்குது சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அந்த மாதிரி பண வரவில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். பிசினஸை பொறுத்தவரையிலும் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங்ஸ், அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், பிசினஸ்ல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 10ஆம் அதிபதி என்ன பெறாருங்க, ஸ்தான பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார். 10க்குடையவன் 9ல இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார், அதுவும் குருவோடு சேர்ந்து இருக்கிறார். எப்படி பார்த்தாலும் ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில தொழில்துறை வர்த்தகத்தை சேர்ந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. ஆனா இது எனக்கு நடக்க மாசாமி ஏன் ஜாதகம் பிரகாரம் சொல்லுங்கன்னு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது முழுக்க முழுக்க பொதுவான பலனாகும். இது எனக்கு பொருந்துமா சாமின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு நீங்க ஒரு முறை தெரிஞ்சுக்கணும். ரைட். அப்ப தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், புதிய முதலீட்டாளர்கள் உள்ள கிடைப்பாங்க, அதே போல பார்ட்னர்ஷிப்ல செய்யக்கூடியவர்களுக்கு உறவு முறைகள் விரிசல்கள் ஏற்பட்டு இருக்குமே, ஆனால் அந்த பிரிந்த பார்ட்னர்ஷிப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு, மீண்டும் ஒன்று சேர்வதற்கோ அல்லது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. உறவு முறைகள் நன்றாக இருக்கும். அப்ப தொழில்துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில ரிஷபராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததா பார்க்கணும்னு சொன்னாக்கா வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசி என்பர்களே நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த ஜனவரி மாதத்தில் நீங்க நல்ல ஒரு முயற்சி எடுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு நல்ல கம்பெனியில நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சாமி, ஆனா அந்த கம்பெனியில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 19 வருஷமா செஞ்சேன், 18 வருஷமா செஞ்சேன், எனக்கு வரக்கூடிய கஸ்டமர்களுடைய கால்கள் அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி நான் ரிஷபராசி ஒரு ஒரே கம்பெனியில் நீண்ட நாட்களாக இருந்தேன், நான் நல்ல ஹையர் ரேங்க்ல இருந்தேன், ஆனா அந்த ஹையர் ரேங்க்ல இருந்து கொஞ்சம் இறங்கும்படியாக ஆகிவிட்டது சாமி. அப்ப எனக்கு அந்த ரேங்க் திரும்பவும் எனக்கு அந்த அந்த ஸ்டேஜ் கிடைக்குமா, அல்லது இதே ஸ்டேஜ் இதே வருமானம் குறையாம வேற இடத்துல எனக்கு கிடைக்குமா? இதுதான் ரிஷபராசி என்பர்கள் வேலை வாய்ப்புல அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வியாக உள்ளது. ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய இமேஜ் குறையாம, உங்க ஸ்டேஜ் குறையாம, உங்களுடைய ஸ்டேட்டஸ் குறையாம பாத்துக்கலாம், ஆனால் உங்களுடைய வருமானம் குறையாமல் பார்த்துக்க முடியாது, அதுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா இருக்கிற உண்மையை எடுத்து ஓப்பனா உங்கள்கிட்ட சொல்லிடுறது நல்லது. நான் உங்களுக்கு நன்மை செய்கிறேன், நல்லது சொல்றேன், நல்லது மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு உண்மை ஜோதிடத்தை மறைத்து புண்ணியம் இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களிடத்துல ஒப்படைச்சிருவேன். இது கேட்கக்கூடியவர்கள் ஃபாலோ பண்ணா போதுமானது, தேவையில்லாதவர்கள் கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுடைய இடமாற்றங்கள் எப்படி இருக்கும், இடமாற்றங்கள் இருந்திருக்கும், இடமாற்றத்தோடு ஒரு ஏமாற்றங்கள் இருந்திருக்கும், ஆனா இந்த நிலை இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசிக்கு மாறும்.
நீண்ட நாட்களாக புதிய வேலைக்காக வேற கம்பெனிக்காக காத்துட்டு இருக்க சாமி அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்கலாம். இல்ல சாமி எனக்கு அதே கம்பெனி வேணும்னு கேட்கறவங்களும் இருக்கலாம். அந்த கம்பெனி வேணா சாமி, இனிமே அங்க போனா எனக்கு மரியாதை இருக்காது, வேற கம்பெனிக்கு கூட சொல்லுங்க சாமின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கலாம். இப்படி மூன்று மனநிலையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நீங்க நினைச்ச வேலை கிடைக்கலனாலும் கிடைக்கிற வேலையை நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான், இதுதான் உண்மை. அப்ப கிடைக்கிற வேலைக்கு டக்குன்னு போய் ஜாயின் பண்ணுங்க. வருமானம் வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்க அந்த குறைஞ்ச வருமானத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா நிச்சயமாக கடந்து வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மேபி அந்த மே ஆர் ஜூன்ல உங்களுடைய அந்த பழைய சேலரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சாமி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அப்பனா நேர போய் ஜூன் மாதம் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றது உத்தேசமாக உசிதமாக இருக்காது. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நீங்க பெரிய சம்பளத்துக்காக காத்திருக்காம இன்னைக்கு உங்களுக்கு என்ன சான்ஸ் கிடைக்குதோ அந்த வேலையில போய் நீங்க உடனடியாக சேர வேண்டும் அப்படின்னு தான் ஜனவரி மாதம் சொல்கிறது. மிதுன ராசி என்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கறதுக்கு முன்னதாக கடந்த மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், இரண்டு மாதங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் சாமி சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வருவீங்க. ஏன்னாக்கா பொதுவாகவே யூடியூப்லயோ சேனல்லையோ திறந்தோம்னாக்கா மிதுன ராசி என்பர்களை பற்றி அவ்வளவா யாரும் கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. யாரை பார்த்தாலும் மிதுன ராசி என்பர்களுக்கு ராஜயோகம் வருது, அந்த யோகம் வருது, அனபா யோகம் வருது, கஜகேசரி யோகம் வருது, யோகத்தை சொல்லியே உங்களை வந்து சோம்பேறிகள் ஆக்கி விட்டார்கள். ரொம்ப நேரம் என்ன இருக்கு, நீங்க சாதிக்க போறீங்க, ஜெயிக்க போறீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லி உண்மைகளை அங்க உங்களை தெரிஞ்சுக்கவே விடாம நீங்க அதையே நம்பியிருக்கும்படியாக ஆகிவிட்டது. இன்னும் கூட நான் நேரடியா சொல்லணும்னு சொன்னாக்கா மிதுன ராசி அன்பர்களை பற்றி இன்னும் சரியாக யாரும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்ட் சாமி, உண்மை இதுதான். எங்களுடைய மிதுன ராசி அன்பர்களுடைய சிரமம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அதிலும் குறிப்பாக கடைசியா இந்த இரண்டு வருஷமா மிதுன ராசி அன்பர்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்கள் பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு குடும்பத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கும், தொழில என்ன மாதிரியான இழப்புகள் வந்திருக்கும், அதே போல முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும், சொசைட்டியில சமுதாயத்துல என்ன ப்ராப்ளம் வந்திருக்கும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் அவர்கள் சந்தித்திருப்பார்கள், இதெல்லாம் மிதுன ராசி அன்பர்களை பற்றி ஓரளவுக்கு நன்றாக என்னால் உணர முடியும். அதனாலதான் சொல்றேன், கடந்த காலங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகுந்த பரீட்சைக்கான எக்ஸாமுக்கான காலமாக இருந்தது. தினந்தோறும் ஒரு பரீட்சை வச்சார் சாமி, அன்றாடம் ஒரு எக்ஸாம். இன்னைக்கு என்ன எக்ஸாம்னே தெரியாம பரீட்சை எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். நீங்க இப்ப தமிழுக்கு படிச்சுட்டு போனா அங்க மேக்ஸ் கேட்பாங்க, சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமாக உங்களுக்கு எதிர்பார்ப்புகள், எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருந்திருக்கும், கரெக்டா இல்லையா? அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வந்திருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, இப்பதான் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது நாள் வரையில் உங்க ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் இப்பொழுதுதான் என்ன பண்ணி இருக்காருங்க, அங்கிருந்து வெளியில வந்திருக்கிறாரு. ராகு பகவான் அங்கே என்னைக்கு கடக ராசிக்கு வந்தாரோ, உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு எப்ப வந்து ராகு பகவான் வந்தாரோ, இரண்டுக்கும் ஜென்மத்துக்கும் வந்த போதே அந்த மூன்று வருடங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு சோதனையான காலமாக அமைந்தது. ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்திருக்கும், ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுத்த பணம் பைனான்ஸ் சம்பந்தப்பட்டவங்களை எத்தனையோ கூடிலாம் கொடுத்துட்டு வாங்க முடியாம இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆனா எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி வச்சிருக்காங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட் பூரா இருக்கு, ஆனா பணம் வருமா? உங்க பணத்தை நீங்க வேடிக்கை தான் பாக்கலாம், என் பணம் அவங்கள்ட்ட இவ்வளவு இருக்க சாமி, இவர்கிட்ட இவ்வளவு இருக்க சாமி, இவர்கிட்ட இவ்வளவு இருக்க சாமி அப்படின்னு நீங்க எழுதி காமிக்கலாம், வாயால பேசலாம், அடையாளம் காமிக்கலாம், உங்களால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அங்கதான் இல்லை, உண்மையா இல்லையா? அப்போ இந்த சாமி எல்லாமே கரெக்டா சொல்றீங்க, ஆனால் இது எப்ப மாறும்? கரெக்டா சொன்னா போறா சாமி, இன்னைக்கு அதுல இருந்து வெளியில கொண்டு வாங்க, அதுல இருந்து நான் எப்படி இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளிவருவது, இதுல இருந்து என்னை காப்பாத்தி கொடுங்க சாமி அப்படின்னாக்கா மிதுன ராசி அன்பர்களே, அந்த மாதிரி கடந்த காலங்கள் மிகுந்த இடர்பாடுகளை எல்லாம் அனுபவ பாடங்களை எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, பிறக்கின்ற இந்த புத்தாண்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமைகிறது, நல்ல விஷயங்களையும் நல்ல ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய மாதமாக, அதிலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது மிதுன ராசி நேயர்களே.
சரி, தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாப்போம். முதல்ல தொழில் துறை, தொழில்னா பெரிய தொழிற்சாலைகளோ அது மட்டும் இல்லைங்க, எந்த நீங்க எந்த வேலை செய்தாலும் நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ அது உங்களுக்கு பல சிறு தொழிலாக இருக்கலாம், பெருந்தொழிலாக இருக்கலாம், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், பெரிய தொழிற்சாலைகளாக இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இப்படி நீங்க எந்த நிலையில் ஜுவல்லர்ஸா இருக்கலாம், டெக்ஸ்டைலா இருக்கலாம், டிராவல்ஸா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், விவசாயம் சார்ந்த தொழிலாக இருக்கலாம், இப்படி நீங்க எந்த தொழில் செய்பவர் ஆனாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். ஜனவரி மாதம் தொழில் துறைக்கு கை கொடுக்கும் மிதுன ராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும், வர்த்தகம் சார்ந்த வெளி தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்கள் வந்து சேரும், வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வெளியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய ஆர்டர்கள், ஒரு அவர் பெரிய நிறுவனம் வச்சிருக்க சாமி, ஒரு சில சின்ன கம்பெனி வச்சிருக்க சாமி, இந்த கம்பெனியுடைய ஆர்டர் எனக்கு கிடைச்சாலே போறேன், என் கம்பெனி நான் சக்சஸ்ஃபுல்லா இந்த மாதம் முழுவதுமே நான் வந்து ஓட்டிடுவேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் துறையை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தொழில் துறையின் முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன், வருமானம் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கேன், நித்தம் தினந்தரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரங்கள் இன்க்ரீஸ் ஆகும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், பண தட்டுப்பாடுகள் நீங்கும். இப்போ மிதுனராசி என்பவர்கள்லாம் ஒரு பெரிய கேள்வி கேட்பாப்ப, பணத்தட்டுப்பாடு நீங்கும்னு சொல்லிட்டா எனக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுமா சாமினா? அதுதான் கிடையாது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் சாமி, பண வரவு அதிகரிக்கும்னா என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னா அதுதான் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் ரொம்ப அதிகம். ஒரு சில மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரை உடல்நிலை ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு குறைவு ஏற்பட்டிருக்கலாம், அதுக்காக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட நீங்கள் நிறைய செய்திருப்பீர்கள். மெடிக்கல் நினைச்சே பார்க்காத அளவுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நீங்கள் செஞ்சுருப்பீங்க, சாதாரண ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அதிகமான செலவு பண்ணியிருப்பீங்க. அப்போ பணம் வந்து உங்களுக்கு எப்படிலாம் விரயமாக இருக்கும்னா, ராகு கடகத்தில் இருக்கும்போது மொத்தமாக அதிகமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு இங்கே மிதுனத்தை விட்டு போகும்போது மொத்தத்தையும் பிடிங்கிட்டு போயிருப்பார். இதுதான் ராகுவுடைய காரகத்துவம். அப்போ மிதுன ராசி நண்பர்களை இந்த விஷயத்தில் நம்ம இந்த ராகுவோட மேட்ச் பண்ணி பார்த்தாலே மிதுன ராசி நண்பர்களுக்கான பலனை நம்மளால் சொல்ல முடியும், எளிமையாக சொல்ல முடியும். இப்படி வர்த்தகத்தை பொறுத்தவரையில் தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் தொழில்துறை நன்றாக இருக்கும். கடன் பிரச்சனை இருக்குமே ஆனால் ஒரு தொடர்ந்து கட்ட முடியல, என்னால் இஎம்ஐ கட்ட முடியல சாமி, வாடகை கடன் வாடகை கொடுக்க முடியல, கம்பெனிக்கான வாடகை கொடுக்க முடியல, அந்த மாதிரி இஎஸ்ஐ பே பண்ண முடியல, நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட வராங்க. அந்த மாதிரி கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குமே ஆனால் இந்த மாதம் ஜனவரி மாதம் இந்த மாதம்னு இல்லைங்க, இனிமே வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே படிப்படியா முன்னேற்றத்திற்கான மாதங்களாக அமையும். இது நிச்சயமா ஒரு 80% மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழில்துறை செய்யக்கூடியவர்களுக்கு பொருந்தும். அதுலயும் நான் சிரமப்படுறேன் சாமி அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, அது அந்த 20% யாருன்னு கேட்டீங்கனாக்கா, நேரமும் நல்லா இருந்தாலுமே கூட அவர்களுடைய ஜாதகம் பேடா இருந்திருக்கும், உங்களுடைய பர்த் சார்ட் பிரகாரம் அந்த கோச்சாரங்கள், அப்புறம் நடக்கக்கூடிய தசாபத்திகள், 6-8 சம்பந்தப்பட்ட தசாபத்தி நடக்கலாம், பாதகாதிபதியுடைய தசாபத்தி நடக்கலாம், மார்கதிபதியுடைய தசாபத்தி நடக்கலாம், இல்ல மறைவுஸ்தான அதிபதியுடைய தசாபத்தி நடக்கலாம், இதனால வேண்டுமானாலும் உங்களுக்கு பலன் இல்லாம போகலாமே தவிர, ஆனால் 80% மிதுனராசி என்பவர்களுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும். சாமி அந்த 20 நான் ஒருத்தம் சாமி, நான் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, அதுக்கு உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை தான் பார்க்கணும். அப்போ அதுக்குதான் என்ன ரெமடிங்கிறத நம்ம அங்க வந்து எடுக்கணும். ஸோ ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பவர்களுக்கு தொழில்துறை வர்த்தகம் நன்றாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு பொறுத்தவரையிலே தனியார் வேலை ஆனாலும் சரிதான், அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், அல்லது அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆனாலும் சரிதான். அரசாங்கம் சார்ந்த தொழில் சொல்றது ஒரு பெரிய ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது, ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது, ஒரு அந்த டிரைனேஜ் கான்ட்ராக்ட் பண்றது, அது ஒரு மூடுற சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட், அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தை நம்பி டெண்டர் எடுத்து அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாம் பிரஷர் அதிகமாக இருக்கும்.
அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும், நீங்கள் வேலை செய்ய வேண்டிய நேரம் அதிகரிக்கும், அதிகமான எக்ஸ்ட்ரா நேரம் நீங்க வேலை செய்யற மாதிரி காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ராசியாதிபதி அந்த மாதிரி காரணத்துல போய் அமைஞ்சிருக்கு. கிரக அமைப்புகள் அப்படி இருக்கு. 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வரக்கூடியவங்க காலை 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேலை பளு அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு. அதே போல அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு உயர்ந்த ஹையர் ரேங்க்ல இருக்கவங்க ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு அடுத்து அடுத்து வரக்கூடிய 6-8 மாதங்களில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால இப்பொழுது ஜாதகம் என்பது, ஜோதிடம் என்பது, நம்முடைய சாஸ்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய சாஸ்திரம், உயர்ந்த சாஸ்திரம் நம்முடைய இந்து தர்மம். அப்போ அதை வச்சுதான் நம்ம இத்தனை விஷயங்களை நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்றோம். அப்போ அரசாங்கத்துல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவர்கள் பொறுப்பா கையெழுத்து போடக்கூடியவங்க அடுத்து 8 மாதம் கழிச்சு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அதில் கொஞ்சம் உங்களுடைய வேலை பளு சுமை அதிகரிக்கும். அதுதான் நான் சூட்சமா ரகசியமா மறைமுகமா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இதனால மறைக்க முடியல, ஓப்பனா நேரடியாவே உங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டேன். அப்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே. இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிறப்பானதாக இருக்கும், ஏற்புடையதாக இருக்கும், ஒரு சில நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா எதனால சாமி அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளாக, அதாவது எல்லா பெயர்ச்சியும் அவங்க பார்த்துட்டாங்க, குரு பெயர்ச்சியா எடுத்து, சனி பெயர்ச்சியா எடுத்து, ராகு கேது பெயர்ச்சியா எடுத்து, திரும்பவும் ராகு கேது பெயர்ச்சியா எடுத்து, இப்படி பல பெயர்ச்சிகளை பார்த்தாலுமே கூட கடகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் காரிய தடை என்பதுதான், ஏதோ ஒரு தடை இருக்கு சாமி. அந்த தடை எதனாலன்னு தெரியல, அது எந்த தடைன்னு தெரியல. நானும் எல்லா பிராயச்சித்தும், எல்லா பரிகாரம், எல்லா ஹோமம், எல்லா விளக்கு, எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அந்த தடையை மட்டும் என்னால விளக்க முடியல சாமின்னு செவத்துல முட்டிக்கிற மாதிரி கடகராசி அன்பர்கள் இருந்திருப்பாங்க. அது போறாத குறைக்கு இப்ப பாத்தீங்கன்னா சாமி கண்டசனி இது வேற ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க. இப்ப என்னன்னாக்கா கண்டகசனி ஆரம்பிச்சிருக்கு, 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறாரு. இத்தனை நாளா இருந்தது போறாதுன்னு சொல்லிட்டு இப்ப புதுசா கண்டகசனி வேற, அது வேற ஒரு 3 வருஷம் இருக்கா சாமி கடகராசிக்கு. இப்படி நீண்ட குழப்பங்கள், இப்படியே உங்களை நிறைய குழப்பங்களோடு, மனக்குழப்பங்களோடு, மனசுல ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய கடகராசினியர்களே, பயம் வேண்டாம். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு என்னென்னலாம் சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத என்னால உணர முடியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு கடன், தொழில எந்த அளவுக்கு கடன் பிரச்சனை இருந்திருக்கோ, எதெல்லாம் அடமானத்துல இருக்கோ, எந்த விஷயம் வெளியில சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் கடகராசிக்கு இருக்கும், உண்டா இல்லையா? அவங்கள அவங்க பட்ட சிரமங்களை மனைவி இடத்துல கூட சொல்ல முடியாத சிரமங்கள் இருந்திருக்கும், மறைமுக விஷயங்கள்லாம் கூட இருந்திருக்கும். இதை எப்படி நான் சாமி நான் வெளியில போய் சொல்றது, நான் யார்கிட்ட சொல்றது, நான் வேணா உங்கள்கிட்ட சொல்றேன் சாமி, வேற யாருக்கிட்டுமே இந்த சிரமங்களை என்னால் வெளியில சொல்ல முடியாது சாமி அப்படிங்கிற அளவுக்கு கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலங்கள் இருந்திருக்கும். அது பொருளாதார இழப்புகளாக இருக்கலாம், இமேஜ் சம்பந்தப்பட்ட இழப்புகளா, ஸ்டேட்டஸ் சம்பந்தப்பட்ட இழப்புகளாக இருக்கலாம். இவர் வந்து மிஸ்ஸே பண்ண மாட்டார்ப்பானா, அவரே இப்ப மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அந்த அவப்பெயரோ, சமுதாயத்தில் ஒரு தலைக்குனிவு, இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ இவ்வளவு சிரமங்களை சந்தித்து வந்த கடகராசி என்பவர்கள் இப்பதான் கொஞ்சம் எழுந்து தலை நிமிர்ற நேரம். இந்த நேரத்துல திரும்பவும் அவங்கள போட்டு கண்டகசனி அப்படின்னு சொல்லி பயமுறுத்தனா அது சரியா இருக்குமா? அந்த கண்டகசனி நல்லது செய்யுமா சாமி அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நல்லது செய்யும். கடகராசி என்பர்களே, கடந்த 3 ஆண்டுகளாக எந்தெந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தடை, நீங்க எந்த விஷயத்தை, நீங்க படிப்புனா படிப்பு, திருமணம்னா திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வர்த்தகம், கடன் பிரச்சனை, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வெளியே வம்பு வழக்கு, இது மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வார்த்தை சம்பந்தப்பட்ட, கொடுத்த வார்த்தையை கூட காப்பாற்ற முடியல சாமி, இந்த மாதிரி எந்த விஷயத்தில் இருந்தாலும் ஒரு தடை இருந்திருக்கும். அந்த தடை விலகுமா சாமி அப்படின்னு கேட்டா விலகக்கூடிய காலம் உங்களை நெருங்கி வருகிறது. அது இந்த மாதம் நடக்குமா சாமின்னு கேட்டா ஜனவரி மாதம் நன்மை உண்டு கடகராசி அன்பர்கள்.
எந்தெந்த வகையிலாம் நன்மை நடக்கும், எப்படி சாமி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, எதனால நன்மை நடக்கும், கண்டகசனின்னு சொல்றாங்களே கண்டகசனியை பத்தி நாங்க பயப்படணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா, பயம் தேவையில்லை கடகராசிரியர்களே. கண்டகசனி உண்மை, ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது உண்மை, ஆனால் அவரோட யார் இருக்காருங்க, குரு பகவான் இருக்கிறார். குரு பார்க்க கோடி நன்மை. சனி மட்டும் உங்க வீட்டை பாக்கலீங்க, குருவும் சேர்ந்து பாக்குறாரு. அப்போ இந்த இந்த குரு எத்தனை வருஷம் பாப்பாருங்க, இந்த 2021 ஏறக்குறைய டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரலும் பாப்பாரு. அப்ப இந்த 2021 நாங்க கடந்து விடலாமா சாமினாக்கா, கட்டாயம் கடந்து விடலாம். 2020 எல்லாருக்கும் ஒரு அடையாளமான வருடமாக மாறிவிட்டது, உலகத்துக்கே ஒரு ஐடென்டிஃபையா போயிடுச்சு. கடகராசிக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஐடென்டிஃபை போச்சுன்னா 2020 மட்டும் அடையாளம் இல்லை கடகராசிக்கு, 1819 பேடா தான் இருந்தது. அப்போ 21st நல்லா இருக்குமா சாமின்னு கேட்டா, நிச்சயமாக குரு பகவான் தனது உச்ச வீட்டை பார்க்கிறார், உங்க வீட்டை பார்க்கிறாரு. இன்னும் எத்தனை அசுப கிரகங்கள் உங்க வீட்டை பார்த்தாலும் குரு பார்க்கிறாரு, கவலையப்படாத கிளம்புங்க கடகராசிரியர்களே, தைரியமாக வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய அற்புதமான மாதமாக வருடமாக இந்த வருடத்தின் ஆரம்ப மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது கடகராசி நேயர்களே. அப்ப நல்லா இருக்கும் இந்த ஜனவரி மாதம், எப்படி இருக்குன்னா நன்மை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும். ஏறக்குறைய இந்த ஆண்டு முழுவதுமே கடகராசிக்கு சிறப்பானதாக இருக்கும். ஆனால் இது எனக்கு நடக்குமா சாமின்னு கேட்கணும். ஏன்னா உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கான பொதுவான பலன் இதுவாகும். எப்படிங்க பொதுவான பலன் இதுவாகும்? அப்போ ஒரு 100 கோடி பேர் கடகராசி அன்பர்கள் இருக்குன்னா 100 கோடி பேருக்கும் சமமான பலன் அமையுமா அப்படின்னு கேட்டா, பலருக்கும் ஏற்ற அவங்க ஜாதக பிரகாரம் பலன்கள் மாறும். அப்ப இந்த கடன் பிரச்சனையாகட்டும், தடைகள் ஆகட்டும், முன்னேற்றம் ஆகட்டும், கொடுத்த பணம் திரும்புறதாகட்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆகட்டும், இதெல்லாம் தீர்றதுக்கு என்ன வேணுங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் கடகராசி நேயர்கள். சரி, இப்ப தொழில்துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறையை பொறுத்தவரை தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவு அதிகரிக்கும். அதே போல தொழில இருந்து வந்த தடைகள் விலகும். ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வர வேண்டியதா இருக்கும், ஒரு வேலை செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும், ஒரு ஒப்பந்தம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெண்டர் எடுக்கணும் நீங்க, அந்த டெண்டர் எடுக்கிறதுக்கு 4-5 எதிரிகள் இருக்கலாம். எதிரிகள் சொல்றத விட அவங்கள தடைகள்னு வச்சுக்கோங்க, நாம ஏன் எதிரின்னு நினைக்கணும், அவங்கள தடைகள்னு பேர் வச்சுப்போம். அப்ப அந்த தடைகள் இருந்திருக்கலாம், அந்த தடைகளால உங்களால இது எடுத்திருக்க முடியாது. ஆனா அவங்களே என்ன பண்ணுவாங்க, மனமும் வந்து போடா இவனை நம்ம 4 வாட்டி அடிச்சிட்டோம், 4 வாட்டியும் அவன் எழுந்து வரான், அவன் எப்படியாவது போறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டச் பண்ணாம தள்ளி கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. இதைதான் நான் சொன்னா தடைகள் விலகும். ஏன்னா இது காரணம் குரு பகவானுடைய பார்வை. கடகராசியர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆகுது. இந்த டிசம்பர் மாதமே உங்களுக்கு நல்ல மாதமாகத்தான் இருந்திருக்கும். இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு நல்ல மாசமாக, ஓரளவுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய மாதமாகத்தான் இருந்திருக்கும். இந்த இன்னும் சொல்ல போனா கடகராசியை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது, சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த ஜனவரி மாதம். அப்ப தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் தினந்தோறும் செய்யக்கூடிய பிசினஸ் நன்றாக இருக்கும், அதுல வரக்கூடிய வரவு செலவுகள் அதிகரிக்கும், வரவு செலவுல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்ல போனா தொழில்துறையில் இருந்து வந்த தடைகள் விலகும். ஏற்கனவே உங்க பார்ட்னர்கிட்டயோ அல்லது வந்து பிசினஸ் சம்பந்தப்பட்ட இடத்துலயோ சண்டை போட்டு இருந்தீங்க, ஒரு மனக்கசப்பு இருக்கு, அவர் எங்களை ஏமாத்திட்டார் சாமி, இதெல்லாம் கடகராசிக்கு கடந்த காலங்களில் நடந்ததுதான், யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்லயோ அல்லது வந்து கூட இருக்கிறவங்களே அவங்கள கவுத்திருப்பாங்க, ஏமாத்தி இருப்பாங்க, இந்த மாதிரி இழப்புகள் இருந்திருக்கும். இதிலிருந்து தப்பிச்சு தலை நிமிந்து எழுந்து வரக்கூடிய, தைரியமாக நடந்து வரக்கூடிய, மீண்டும் அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமைகிறது. அந்த வருடத்தின் ஆரம்ப மாதமே உங்களுக்கு அனுகிரகமாக அனுகூலமாக இருக்கிறது கடகராசி நேயர்களே. சரி, அதே போல ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட வெளிநாடு சம்பந்தப்பட்ட அந்த தொழிலும் கூட நல்ல சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கும் கடன் பிரச்சனை, முதலீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கும். அந்த முதலீடுகள்
பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கடகராசி அன்பர்களே, அடுத்ததாக வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்கள் நிறைய வேலை இழப்புகள் கடகராசி தான் அமைஞ்சது. இந்த கொரோனா டைம்ல அதிகமான வேலை இழப்பு எந்த ராசிக்கு வந்தது அப்படின்னு கேட்டா கடகராசிக்கு தான் வந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது இழந்த வேலையை மீண்டும் பெறுவேனா, இல்ல நான் அதே கம்பெனிக்கு திரும்ப போவேனா, எனக்கு அந்த கம்பெனி வேணாம் சாமி, அங்க போனா மரியாதையா இருக்காது, வேற கம்பெனிக்கு எனக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா, அந்த வேற கம்பெனி போனாலும் எனக்கு அந்த சம்பளம் கிடைக்குமா, நான் ஒரு ஹையர் ரேங்க்ல இருந்தேன் சாமி, நான் ஒரு சிஇஓ இருந்தேன், ஒரு அதை விட பெரிய ரேங்க்ல ஒரு சேர்மனா இருந்தேன், அதை விட ஒரு பெரிய லெவல்ல இருந்தேன், அந்த ரேங்க்ல தான் எனக்கு சம்பளம் வேண்டும், அந்த போஸ்டிங் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, அல்லது சாதாரண வேலைக்காக படிச்சுட்டு காத்திருக்கக்கூடிய, அது அரசாங்க வேலையாக இருக்கலாம், தனியார் வேலையாக இருக்கலாம், எந்த வேலையானாலும் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. சாமி, என் பையன் வேலைக்கு போவானா, என் பொண்ணு வேலைக்கு போகுமா, எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரா, வறுமை நீங்குமா, வருமானம் வருமா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் அமைகிறது. வேலை வாய்ப்பு உண்டு. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த இரண்டு மாதங்கள் ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னதாக, கடந்த இரண்டு மாதங்கள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்சம் பிஸியான மாதமாகவே இருந்திருக்கும், கொஞ்சம் தேவையில்லாத செலவுகள் அதிகரித்திருக்கும். சிம்மராசியை பொறுத்தவரையில் கடந்த நவம்பர் இந்த டிசம்பர் இந்த மாதங்களில் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வந்திருக்கும், கொஞ்சம் வீண் விரயங்கள் ஆகியிருக்கும், அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கூட வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த செப்டம்பருக்கு அப்புறம் சிம்மராசி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரோக்கிய குறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட, அது வீட்டில் குடும்பத்தில் யாருக்கேனும் ஒருத்தர்கள், அப்பாக்கோ அம்மாக்கோ பெரியவங்களுக்கு, மேபி உங்களுக்கே கூட அந்த மாதிரி ஒரு மருத்துவ செலவுகள் வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரி காலகட்டங்கள்ல வருடம் பிறக்குது, பிறக்கக்கூடிய வருடத்தின் முதல் மாதம் ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும், நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களே, எந்தெந்த வகையெல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா இது நாள் வரையில் பஞ்சமஸ்தானத்துல ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த குரு சனி தொடர்பு, அதோடு மட்டுமல்ல அஞ்சாம் இடத்துல இது நாள் வரையில் இருந்து வந்த கேது, அஞ்சு பத்தா அமர்ந்து கொண்டிருந்த இந்த ராகு கேதுவால சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்பத்திலேயாகட்டும், செய்தொழிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், இந்த எந்த இடங்களை எடுத்துக்கொண்டாலும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு இடர்பாடுகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த இடர்பாடுகள் எல்லாம் நீங்கிச்சா சாமி, அந்த தடைகள் விலையெடுத்தா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக சிம்மராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. நீங்க சொல்றது கரெக்ட் சாமி, கடந்த அந்த இரண்டு மாதங்கள் செலவீனங்கள் அதிகரித்தது, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருந்தது, அதே போல அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்த சனி குரு கேது இவர்களால நம்ம சொந்த பந்தங்கள்ல உறவு முறைகள்ல ஒரு சில கஷ்டங்கள் வந்தது, ரிலேஷன்ஷிப்ல ஒரு கஷ்டங்கள் வந்தது, ஊர்ல ஒரு சமுதாயத்துல சொசைட்டில ஊர்ல அது சம்பந்தப்பட்ட இடங்கள்ல, அப்புறம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரி விஷயத்தில் கூட எங்களுக்கு தடைகள் இருந்தது, அதையெல்லாம் எங்களால வெற்றி பெற முடியாம ஒரு எதேனும் ஒரு தடை இருப்பதை போலவோ, இது நம்மளை யாரோ ரெண்டு பேர் குறை சொல்ற மாதிரி ஒரு மன கஷ்டம், ஒரு மன சங்கடங்கள், ஒரு மனசுல ஒரு குழப்பம், இதெல்லாமே கூட இருந்து வந்தது. சில விஷயங்களை சிம்மராசி அன்பர்களால் ஓப்பனா வெளியே சொல்ல முடியாது, அந்த மாதிரி வெளியில சொல்ல முடியாத ஒரு சிரமங்களோ அல்லது ஒரு மன குழப்பமோ கூட சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்திருக்கும். இப்போ இந்த குழப்பங்கள்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சாமி, எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகுது, ஆனால் இது இந்த மாதம் இந்த மாசத்திலிருந்து அது சரியாகுமா, பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு எங்களுக்கு நன்மையை தருமா
இதுதான் சிம்மராசி அன்பர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசி அன்பர்களே, எப்படி பார்த்தாலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசுல உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். அவர் ஆறாம் இடத்துக்கு போனாலும் அஞ்சு குடையவனோடு தான் சேர்ந்திருக்கிறார். அப்ப என்னங்க அர்த்தம்னு கேட்டீங்கனாக்கா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தான அதிபதியோடோ பஞ்சமஸ்தானத்திலோ தொடர்பில் இருக்கிறார், அங்கதாங்க இருக்கிறாரு. அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் திரிகோணத்திலே ஸ்தான பலம் பெறுகின்ற பொழுது, திரிகோணத்துல நல்ல நிலையில் இருக்கிற பொழுது, மகரத்துக்கு போனாலும் அது பகை வீடா இல்ல, கும்பமானா பகை வீடா போகுது. ஆனா சூரியனுக்கு இங்க மகரம் பாத்தீங்கன்னாக்க நட்பு வீடா போயிடுது. அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் இருவருக்குமே இந்த அஞ்சாம் வீட்டுல இருந்தாலும் சரிதான், ஆறாம் வீட்டுக்கு போனாலும் அஞ்சாம் அதிபதியோடு தான் சேர்ந்து இருக்கிறார். அப்போ இந்த பூர்வ புண்ணியம் நீங்க இந்நாளிலே, அது இந்த பிறவியிலோ முற்பிறவியிலோ ஜென்ம பூர்வ ஜென்மம் என்று சொல்லக்கூடிய இப்பிறவியில் செய்த பூர்வ பலன்களுக்கு ஏற்பவும், இவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோச்சார பலன்களுக்கு ஏற்பவும், பொதுவா சிம்மராசிக்கு இதனால் வரையில் ஐந்தாம் இடத்துல இருந்து வந்த சனி குரு கேது இந்த மூன்று பெயர்ச்சிகளும் நடைபெற்று கிரகங்கள்லாம் தள்ளி போயிருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னேன். அப்ப இந்த பெயர்ச்சிகள் எல்லாம் சிம்ம ராசிக்கு எந்தெந்த வகையில் நன்மையை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, நிச்சயமாக சிம்ம ராசி என்பவர்களின் நன்மையை தான் செய்கிறது. கடந்த காலங்களைப் போல் நிச்சயமாக இருக்காது, வருமானம் அதிகரித்திருக்கும். ஒரு சில சிம்ம ராசி என்பவர்களுக்கு நல்ல ஸ்டேஜில் தான் இருந்திருப்பாங்க, நல்ல வருமானம் இருந்திருக்கும். ஆனாலும் வீட்டில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கிறாரு. யாருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கோ அங்கே வீட்டில் வெளியில வந்து வருமானம் இருந்திருக்கு. இந்த மாறுபட்ட சூழ்நிலை, இது இது ஒரு பக்கம் நல்லா இருந்தா இன்னொரு பக்கம் சரியா இல்லாம இருந்திருக்கும். அப்ப இந்த நிலை தான் இருந்திருது சிம்ம ராசிக்கு. இந்த நிலை மாறுமா சாமி அப்படின்னு கேட்டா, இந்த நிலைதான் மாறக்கூடிய சூழ்நிலை இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. சரி, ஓகே. எந்தெந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் முதல்ல தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம வந்து பார்க்க இருக்கின்றோம். தொழில்துறையை பொறுத்தவரையில் தொழில்துறை நன்றாக இருக்கும். தொழில்துறை ஆகட்டும், வர்த்தகம் ஆகட்டும், அது பிசினஸாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், ஏன் பெரிய கடைகளாக இருக்கலாம், வணிகமாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த வகையிலுமானாலும், ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருளாக இருக்கலாம், ஜுவல்லர் ஷாப்பாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம், இன்சூரன்ஸாக இருக்கலாம், இப்படி எந்த தொழில் எடுத்துக்கொண்டாலும், நான் விவசாயம் பண்ணுற சாமினா உங்களுக்கு விவசாயம் தான் தொழில், நான் ஒரு தள்ளு வண்டியில் கரிகா விற்கிற சாமினா உங்களுக்கு அதுதான் தொழில், ஒரு சின்ன வண்டியில் ஒரு கையில் சுண்டலும் சமோசா விற்கிறேன்னா உங்களுக்கு அதுதான் தொழில். அப்போ உங்கள் தொழில், உங்களுக்கு நான் தொழில்னு சொன்னாலே நீங்க என்ன செய்றீங்களோ அது உங்களுக்கு தான் நான் சொல்றேன்னு நீங்க மனசுல நினைச்சுக்கணும். அப்ப தொழில் துறை இந்த மாதம் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் செய்யக்கூடியவர்கள், இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக்ஸ் செய்யக்கூடியவர்கள், டிராவல் செய்யக்கூடியவர்கள், இப்படி எந்த கேட்டகரி எடுத்துக்கிட்டாலும் தொழில் துறைன்னு வந்துட்டாலே தொழில் துறை சிறப்பானதாக இருக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும். பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மூணுக்கும் பத்துக்கும் உடையவன், மூணாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கர பகவான் எங்க இருக்கிறாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பஞ்சமஸ்தானத்துல ஐந்தாம் வீட்டுல குருவோடைய வீட்டுல போய் உட்காந்துக்கிறாரு. நாலு மற்றும் ஐந்தாம் இடத்துல போய் அவர் உட்காந்துக்கிறாரு. சுகஸ்தானத்திலையும் சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாயோட வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. வீடு கொடுத்த செவ்வாய் எங்க ஆட்சி பெற்று இருக்கிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சரிதான், தொழில்துறையாக இருந்தாலும் சரிதான், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதனால் வரையில் தொழில் உங்களுக்கு எப்படி நடந்துகிட்டு இருந்தது அது போல தொழில் நடக்கும். பிஸ்னஸ் நன்றாக இருக்கும். ஒரு நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் சாமி, ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னா இந்த மாதம் அது ஒரு 7000 ரூபாயா மாறும், இல்லை ஒரு 10000 மாறும்,
ஒரு பெரிய கடையா இருக்கு, ஒரு 3 லட்சம் ரூபாய் வியாபாரம் சாமி டெய்லினா அது ஒரு அப்படியே ஒரு 5 லட்சமா மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ தொழில் வளர்ச்சி உண்டு, வருமானம் அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களே, வருமானம் அதிகரிக்கும், கவலை வேண்டாம். அதே போல தொழில இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், அது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், கொடுத்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வந்து வரவேண்டிய பணம், உங்களுக்கு வரவேண்டிய பணம், நிலுவையில் உள்ள பில் பாஸ் பண்ண வேண்டியதா இருக்கலாம், அல்லது பையர்ஸ்ல இருந்து வரவேண்டிய ஆர்டராக இருக்கலாம். இப்படி சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் துறையில் எந்தெந்த வகையில் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே கூட விலகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. 10ஆம் அதிபதி நல்ல ஸ்தான பலத்திலே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்கிறார். நல்ல நிலையில் இருப்பதாலே தொழில் துறை வர்த்தகம் நன்றாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, கிட்டத்தட்ட நன்மையை தரக்கூடிய மாதமாக, சிறப்பான நல்ல விஷயங்களை, மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் தரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. என்ன சாமி சொல்றீங்க, மகிழ்ச்சியான செய்தி, நல்ல செய்திகள், நன்மைகள் எல்லாம் கன்னிராசிக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்றீங்களே சாமி. ஆனா கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த 3 ஆண்டுகளாக ஏகப்பட்ட முயற்சிகளை செய்து வர சாமி. ஒரு முயற்சி, 2 முயற்சி கிடையாது. ஒரு இடத்தை விற்கணும்னு போனா அந்த இடம் எங்களால விற்க முடியல. ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சா கட்டி முடிக்க முடியல. அதே போல தொழில ஒரு முன்னேற்றம் வரணும், தொழில வந்து முன்னெடுத்து செல்லணும், முதலீடு போட்டோம்னாக்கா அதுலயும் முன்னேற்றம் வர முடியல. இப்படி அந்தந்த நிலையிலேயே நாங்கள் வந்து அடைப்பட்டு கிடக்க வேண்டிய, தடைப்பட்டு கிடக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோமே சாமி. இந்த கன்னிராசியை நாங்கள் வந்து மேம்பட்டு வருவோம், இந்த நல்ல முன்னிலைப்படுத்தி வருவோம் அப்படின்னு சொல்றீங்களே சாமின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக கன்னிராசி அன்பர்கள், கடந்த காலங்களில் உங்களுடைய கடுமையான உழைப்பு, அதிகப்படியான உழைப்பு, ரொம்ப அலைச்சலான உழைப்பு நீங்க போட்டிருப்பீங்க. ஆனாலும் அதுக்கான முதலீடு நீங்க எடுத்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை என்பதுதான் பதிலாக இருந்திருக்கும். அப்போ கன்னிராசினியர்களை பொறுத்தவரையில் இந்த ஜனவரி மாதம் அந்த தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம், தடைகள் விலகக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக கன்னிராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. தடைகள் விலகக்கூடிய மாதம், அது தொழில்துறையில இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கலாம். மெயினா தொழில் தான் பிரச்சனை இருந்திருக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு. தொழில என்ன பிரச்சனையா இருந்திருக்கலாம், முதலீடு சம்பந்தப்பட்டது, இன்வெஸ்ட் சம்பந்தப்பட்டது, பணம் சம்பந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, கொடுத்த பணம் திரும்பாம இருக்கக்கூடியது, ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியது, கடன் பிரச்சனை, இதுதான் கன்னிராசி என்பவர்களுக்கு இடர்பாடுகளாக, பிரச்சனைகளாக, தூங்க விடாத செய்தியாக இருந்திருக்கும். எந்த செய்தி உங்களுக்கு மாறுமா, இந்த பயம் நீங்குமா, இந்த கவலை மாறுமா அப்படின்னு கேட்டாக்கா, கன்னிராசி என்பர்களே கவலை வேண்டாம், இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பதிலை தரும், நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும், மேன்மையை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். மகிழ்ச்சியும் மேன்மையும் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த தடைகள் விலகுமே ஆனால், நன்மை நடக்குமே ஆனால், சிஞ்சித காரியான ஜெயகாரிய பாப்தியர்த்தம் சங்கல்பில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க போல, நினைத்தது நடந்தது என்று சொன்னால், நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் என்று சொன்னால், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வரும். அப்ப கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை ஜனவரி மாசம் நல்லாதான் இருக்குது, ஆனால் எனக்கு நல்லா இருக்குமா சாமி, எனக்கு பொருந்துமா சாமின்னு ஒரு கன்னிராசி அன்பர்கள் கேட்கிறார் என்று சொன்னால், அவர்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கிறது நல்லது. ஏன் சாமி அப்படி சொல்றீங்கன்னா, உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே பொதுவான பலன் தான் நம்ம சொல்றோம். அப்போ கன்னிராசி ஒரு 100 கோடி பேருக்கு, உலகம் முழுவதும் வாழ்றாங்கப்பா, 100 கோடி பேருக்கும் சமமான பலன், ஒரே நன்மையா சரி எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய கர்மா பிரகாரம், அவங்க ஜாதக பிரகாரம் அந்த பலன்கள் மாறுபடும். ஒருத்தருக்கு இன்னைக்கு நடக்கும், ஒருத்தருக்கு 1 வாரம் கழிச்சு நடக்கும், ஒருத்தருக்கு 1 மாசம் கழிச்சு நடக்கும், ஒருத்தருக்கு 1 நாள் முன்னாடியே நடந்துடும். இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டாக்கா, இது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த எனக்கு பிணக்குமா சாமி, எனக்கு பொருந்துமா, இந்த நன்மை என்பது எனக்கு பொருந்துமா அப்படின்னு ஒவ்வொரு கன்னிராசியர்களும் நீங்க உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும். அப்படி இது நடக்கணும்னு சொன்னாக்கா என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. சரி, இப்போ
தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். தொழில் துறையை பொறுத்தவரையிலே கன்னிராசினியில தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கனாக்கா இந்த தொழில தொடர்ந்து நீங்க வந்து ஒரு பேருக்காக தொழில் செஞ்சுட்டு வர அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தடுமாற வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்கள்ல இருந்திருக்கும். ஆனா அந்த பாதைகளை எல்லாம் கடுமையான பாதைகளை எல்லாம் கடந்து கொஞ்சம் ஸ்டேபிளா ஸ்டெடியா நின்றுதான் நீங்க வந்து இந்த தொழிலை காப்பாத்தி கட்டி காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. இதுதான் உண்மை. உங்க தொழிலை விடாம உங்களுடைய விடா முயற்சியால தான், உங்களுடைய உழைப்பால தான் இன்னைக்கு உங்க ஸ்தாபனம் உயர்ந்து நிக்குது, நிலையா நிக்குது. நீங்க மார்க்கெட்ல காரணம் சொன்னா அது கன்னிராசிக்கு அவருடைய கடுமையான உழைப்பாக இருந்திருக்கும். அந்த உழைப்புகளுக்கெல்லாம் வெற்றி தரக்கூடிய வருடமாக இந்த 2021 அமைகிறது. இதுதான் ஆரம்பத்துல முதல் பதிவுல ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. சரி, இப்போ தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், பொருளாதாரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நாம முதல்ல பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழில் துறை எப்படி இருக்கும், சாமி கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில சிறப்பானதாக இருக்கும், தொழில் துறை முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரங்கள் நன்றாக இருக்கும், வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், வரவு செலவு அதிகரிக்கும், தினந்தோறும் அன்றாட நித்தியப்படி செய்யக்கூடிய வரவு செலவுகள் அதிகரிக்கும், கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீங்க ஒரு பணத்தை கொடுத்துட்டீங்க, ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கலாம், ஒருத்தர் 10 கோடி கொடுத்துட்டு ஏமாந்துருப்பார். இவருக்கு இவர் பணம் பெருசு, அவருக்கு அவர் பணம் பெருசு, இது ரெண்டுமே அவங்கவுங்க நிலைக்கு வந்தாதான் அவங்களுக்கு மறுவாழ்க்கை, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலையே மாறி போயிடும். அப்போ அந்த கன்னிராசினருடைய நிலைமை எப்படி இருக்கும் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ கன்னிராசி என்பவர்களே உங்களுடைய நிலைமை என்னங்கிறது அக்யூரேட்டா நமக்கு தெரியுது. அப்ப அந்த நிலை மாற வேண்டிய மாதம் இந்த ஜனவரி மாதம். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கிறது. கொடுத்த பணம் திரும்ப வருமா சாமி அப்படின்னு கேட்டா, கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு ஒரு முகூர்த்தம் இருக்குது. இந்த நாள்ல, இந்த முகூர்த்தத்துல, இந்த நேரத்துல நீங்க கொடுத்தவங்கள்ட்ட இருந்து 1 ரூபாயாவது திருப்பி வாங்கிட்டீங்கனாக்கா, ஒவ்வொரு பார்ட் பேமெண்ட் ஆவது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பணம் உங்களை வந்து சேரும். அப்பனா அந்த முகூர்த்தத்தை சொல்லுங்க சாமி, உடனே அப்படி எழுதிக்கிற சாமி நான் அப்படி இல்ல, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்ப அதை கொண்டுதான் அந்த முகூர்த்தத்தை நாம பிக்ஸ் பண்ணணும். அப்போ இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடர்பாடுகள் இருக்குமே ஆனால், அந்த இடர்பாடுகள் எல்லாம் சரிவர சரி பண்ணி கூடிய காலமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நல்லா நடக்கும், வரவு செலவு அதிகரிக்கும், பண தட்டுப்பாடுகள் நீங்கும், பணத்துல இருந்து வரக்கூடிய கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தீரும். இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கடன் பிரச்சனை. ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில கடன் பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த கடன் பிரச்சனை தீருமா சாமி? ஏன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க அடமானமாக போட்டு இருப்பாங்க. வெளியில வாங்கினது, பக்கத்து வீட்டுல வாங்கினது, ஏத்து வீட்டுல வாங்கினது, பொண்டாட்டி வீட்டுல வாங்கினது, எல்லாத்தையும் கடன் பிரச்சனையை வைத்திருப்பார்கள். அந்த கடன் பிரச்சனை எங்களுக்கு தீருமா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே இந்த 1 மாசத்துல உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. 4 மாசமா இஎம்ஐ கட்டல, இந்த மாசம் நீங்க இஎம்ஐ கட்டுவீங்க. இவ்வளவுதான் சிம்பிள். ஒரு பேங்க்காரன் போன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 63,000 ரூபாய் சாமி இஎம்ஐ கட்டிடலாமே, தப்பு கிடையாது, அந்த வருமானம் உங்களுக்கு வரும். அப்போ கடன் பிரச்சனை குறையணும்னா இந்த மாதிரி தான் குறையும்னா உடனே நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்த உடனே க்ளோஸ் பேலன்ஸ் வந்துடாது. அப்போ கடன் பிரச்சனையை படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு தருகிறது. அப்போ வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும், தொழில் துறை நன்றாக இருக்கும். அடுத்ததா வேலை வாய்ப்பை பத்தி நாம பார்க்க போறோம். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இது அரசாங்க உத்தியோகமானாலும் சரிதான், தனியார் வேலை ஆனாலும் சரிதான், எந்த உத்தியோகமாக இருந்தாலும் கன்னிராசி நேயர்களே அனுகூலமான காலமாக இது உங்களுக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக வேலைகளில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அல்லது எனக்கு ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சாமிக்கு எனக்கு செஞ்சுட்டு இருந்த வேலை வந்து பறி போயிடுத்து,
போய் அதுல இருந்து நான் நிறைய கம்பெனிக்கு ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வேலை கிடைக்குமா சாமி அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்பறாங்கன்னு வச்சுக்கோமே, கன்னிராசி அன்பர்கள். அது புதுசாக வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரிதான், ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்குதான் ரொம்ப முக்கியம். மற்றவங்களை விட ஃபேமிலி மேனுக்கு தான் வேலைனா குடும்பம் முக்கியம். வேலைக்கு போயிட்டு வந்தா அந்த வருமானம் இருந்தால் தான் அந்த குடும்பம் பிழைக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க, நல்லா ஹையர் ரேங்க்ல இருந்தேன், நான் மாசம் ஒரு 4 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், சம்பளமே மாசம் 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சொல்லக்கூடிய கன்னிராசினர்கள்லாம் இருக்காங்க. நான் 40,000 ரூபா வாங்கிட்டு இருந்தேன் சொல்லக்கூடிய கன்னிராசினியர்களும் இருக்கிறாங்க. அப்ப வேலை போயிடுத்து சாமி, போன வேலை எனக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, கன்னிராசினியர்களே, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது தனியார் வேலையானாலும் சரிதான், அரசாங்க வேலையானாலும் சரிதான், இந்த மாதம் ஜனவரி மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. வேலை வாய்ப்பு கிடைக்கும், புதிய உத்தியோகம் கிடைக்கும். பாருங்க துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னதாக, கடந்த 2 மாதங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். ஏன்னா கடந்த மாதங்கள் 2 மாதங்கள் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். பொதுவாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு பலாபலன்கள் சொல்கின்ற பொழுது மிகுந்த கவனமாக சொல்ல வேண்டும். அவங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எந்த இவ்வளோ பெரிய ஹையர் ரேங்க்லையும் உயர்ந்த நிலையிலும் இருக்க பழகிக்குவாங்க, எந்த தாழ்ந்த நிலையிலும் இருப்பதற்கு பழகி கொள்வார்கள். ஃப்ளைட்டில் போகிறதுக்கும் தெரியும், அவங்களுக்கு நடந்து போகிறதுக்கும் தெரியும். ரெண்டுத்தையுமே சமமாக மதிக்கக்கூடியவர்கள், சமமாக ஒப்பிட்டு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். ஒரு பெரிய ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் மாடலு ரூமில் உட்காந்து சாப்பிடுவோம் தெரியும், சாதாரணமாக தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் தெரியும். இரண்டுமே ஒரே மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள, எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் எப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி நேயர்கள். அதே போல எத்தனை எதிரிகள் இருந்தாலும் சரிதான், எத்தனை நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு நிலைமையில் அப்படி சார் உங்களை மாதிரி கிடையாது சார், நீங்கள் சூப்பர் சார், அருமை, ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களை நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அதே அவர்கள் வந்து நீங்கள் சரியே இல்லடா அப்படின்னு வாடாப்போடான்னு கூடும்போது இரண்டையுமே சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். அப்போ என்னங்க அர்த்தம், அப்போ என்ன சாமி என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டாக்கா, நீங்கள் போற்றினாலும் சரிதான் தூற்றினாலும் சரிதான், இரண்டு நிலையுமே இவன் யாருன்னு தெரிஞ்சு ஆராய்ந்து பார்த்து நிதானமாக செயல்படக்கூடியவர்கள், ரொம்ப நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவர்கள், பக்குவமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இதுதான் சாமி நீங்கள் தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா துலாம் ராசியை பற்றி யாருமே ஆராய்ச்சி செய்து சொல்வதே கிடையாது, சும்மா சாதாரணமாக அப்படியே சொல்லிகிட்டே போகிற துலாம் ராசி என்பவர்கள் சூப்பராக இருப்பாங்க, அவங்களுக்கு நன்மையாக இருக்கும், அவங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பாங்க, நல்லா நல்லது நடக்க போகுது இப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய உண்மையான சூழ்நிலை என்ன தெரியுமா, எந்த ஒரு இடத்தில் அனுபவ பாடம் ஏற்படுகிறதோ அந்த அனுபவ பாடத்தை கொண்டு தான் அவங்க அடுத்த அந்த உதையை வாங்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே எடுத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த துலாம் ராசி என்பவர்கள் இருந்து வருகிறார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் வேணா துலாம் ராசி என்பவர்களே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள், நடந்ததை நினைச்சு பாருங்க, நான் சொல்லுது மேட்சாதா இல்லையாதான் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அனுபவ பாடம் இருக்கு, ஒரு உதம் வாங்கி ஒரு அனுபவ பாடம் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த நிலைக்கு நீங்க உயர்ந்து செல்வீர்கள். இது உங்களுக்கு எழுதப்படாத சட்டமாக, எழுதப்படாத விதியாக உங்களுக்கு இருக்கு, உங்க ஜாதகத்துல இருக்கு. அத்தனை அனுபவ பாடங்கள், எத்தனை எத்தனை எதிரிகள், எத்தனை எத்தனை துரோகங்கள், எத்தனை எத்தனை விதமான சத்துருக்கள் எதிரிகள் இருந்தாலும் அவங்களை எல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக முதல்ல நிதானம், பொறுமை, இந்த இரண்டு விஷயங்கள் தான் துலாம் ராசி அன்பர்களை இந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இதுதான் துலாம் ராசி அன்பர்களுடைய சிறப்பு. சரி, இதெல்லாம் கடந்த கால சாமி, இதெல்லாம் போட்ட விடுங்க. இப்போ 2021 பிறந்திருக்கு, 2020 பத்தி பேசாதீங்க சாமி, அது வேணா. ஆனால் அதில் 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கு, ராகுகேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, 3 பெயர்ச்சிகள் நடந்திருக்கு, வருஷம் மாறி இருக்கு.
இந்த நான்கு மாற்றங்களாலி துலாம் ராசி என்பவர்களுக்கு மாற்றம் உண்டா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயம் உண்டு. நிச்சயம் நன்மை உண்டு துலாம் ராசி என்பவர்களே. நான் ஆரம்பத்தில் சொன்ன பதிவு தான், துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்னும் சரிவர யாரும் பலனையே சொல்வதில்லை. ஏன்னா அங்க பலன் சொல்றதுக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள், நிறைய காரகத்துவங்கள் துலாம் ராசி என்பவருக்கு நல்ல பலன்கள் அமைந்திருக்கு, ஒளிந்திருக்கின்றன. அந்த நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வருடமாக இந்த 2021 உங்களுக்கு அமையும். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் மற்றவங்களுடைய குடும்ப சூழ்நிலையே அங்க மகிழ்ச்சியானதாக அமையும். நீங்க சாட்டிஸ்ஃபைடா திருப்தியா மகிழ்ச்சியா இருந்தீங்கனாக்கா உங்களை சுத்தி இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. நீங்க சோர்வடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா அங்க எல்லாமே சோர்வடைஞ்ச அப்படின்னா உங்களை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களுடைய மகிழ்ச்சியே இருக்கும் என்பதுதான் உண்மை. அவங்களுடைய மகிழ்ச்சியை நிர்ணயம் செய்யக்கூடியவது உங்க குடும்பத்தாரோ, உங்களை சுற்றத்தாரோ, உங்களை நம்பி இருக்கக்கூடியவங்களோ, உங்க கம்பெனியோ, உங்களை நம்பி இருக்கக்கூடிய நண்பர்களோ தொண்டர்களோ, உங்களை நீங்க நிர்ணயம் செய்யக்கூடியதான் அவங்களுடைய மகிழ்ச்சியானதாக இருக்கும். அதிகாரம் உங்க கையில. அப்படியா சமயம், அதிகாரம் எங்க கையில? நிச்சயமாக. அப்ப துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ஜனவரி மாதம் நன்மை செய்கிறதா சாமி அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களை இந்த பிறக்கின்ற ஜனவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது, மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது. சரி, இப்போ நம்ம ஒரு ஒரு செக்ஷனா பார்ப்போம். முதல்ல துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தொழில் துறையை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைய அந்த கடந்த காலங்களில் நான் சொன்னதை போல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும். அதில் ஒரு சில இடர்பாடுகள் இருந்திருக்கும், மனக்கசப்பான விஷயங்களை மறக்க வேண்டிய விஷயங்கள் இருந்திருக்கும், மன்னிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். இதெல்லாம் கடந்து தான் இங்கே வந்திருப்பாங்க. மறந்தால் மன்னித்தால் தான் இந்த பூமியில் வாழ முடியும் என்ற தத்துவத்தை உருவாக்கியவர்களே துலாம் ராசி என்பவர்கள் தான். அப்போ இந்த ஜனவரி மாதம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் துறை நன்றாக இருக்கும். அது தொழில்துறையாகட்டும், வர்த்தகமாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், டிராவல் சம்பந்தப்பட்ட தொழிலாகட்டும், விவசாயம் சார்ந்த தொழிலாகட்டும், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேங்க் செக்டரு, ஃபைனான்ஸு, ஜுவல்லர்ஸ் சம்மந்தப்பட்டது, சூப்பர் சின்ன விவசாயம் சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், தொழில் சம்பந்தப்பட்டது, தொழிற்சாலைகள் சம்பந்தப்பட்டது, உதிரி பாகங்கள் சம்பந்தப்பட்டது, இப்படி எந்த தொழில் செய்பவராக நீங்கள் இருந்தாலும், அது சிறு தொழிலோ பெருந்தொழிலோ பெரிய பெரிய கம்பெனியோ கார்பரேட் நிறுவனமோ பெரிய குழுமமோ எப்படி குரூப் ஆஃப் கம்பெனியோ எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க. அது ரெண்டு நாலு பேர் வேலை செஞ்சாலும் அவர் முதலாளி தான், 40,000 பேர் வேலை செஞ்சாலும் அவர் முதலாளி தான். அப்போ அந்த முதலாளிங்கிற ஸ்தானம் யாருக்கெல்லாம் இருக்கோ, அந்த முதலாளிங்கிற ஸ்தானத்தில் யாரெல்லாம் நிலையில் இருக்கிறீர்களோ உங்களுக்கு இது பொருந்தும். தொழில் துறையை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பவர்களே இந்த ஜனவரி மாதம் கை கொடுக்கும். தொழில் துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழிலை பொறுத்தவரையிலும் நீங்கள் இத்தனை நாளாக எந்த நன்மை நடக்குமோ, எந்த பிஸ்னஸ் நடந்தா, எந்த அளவுக்கு நடந்தா உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்குமோ அந்த நிலைக்கு நீங்கள் முதல் அடி எடுத்து வைப்பீர்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், நல்ல ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். இல்லை சாமி, எங்களுக்கு தொழிலில் வந்து கடன் பிரச்சனை இருக்கு சாமி, இந்த கடன் பிரச்சனைக்கு நீங்கினா தான் சாமி ஒரு 4 மாசமா வாடகை கொடுக்க முடியல, 1-4 மாசமா சம்பளம் கொடுக்க முடியல, லே ஆஃப் கொடுத்துருக்கேன், பாதி சம்பளம் கொடுத்துருக்கேன், இஎஸ்ஐ கட்ட முடியல, பிஎஃப் கட்ட முடியல, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங்கான சூழ்நிலை இருக்குது சாமி. ஆனால் ஒரு சில துலாம் ராசிகளுக்கு இந்த பிரச்சனைலாம் இல்லை, ஆனால் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், எதிரிகள், தொழிலில் எதிரிகள், என்னுடைய பிஸ்னஸ் அவன் கெடுக்கிறான் சாமி, என்னோட பிஸ்னஸ் அவன் பிடுங்குறான் சாமி, இந்த மாதிரியான பயம், இந்த நிலை மாறுமா சாமி? இது ஒரு துலாம் ராசியினுடைய கேள்வியாக இருக்கிறது. இப்படி துலாம் ராசி என்பவர்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள் உள்ள தொழிலில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட இந்த ஜனவரி மாதத்தில் மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த ஜனவரி மாதத்தில் இருக்கு. இதை எப்படி சாமி சொல்றீங்க? நான் இதை எப்படி நம்புவது? இப்படிதான் எல்லா யூடியூப் திறந்தாலும் துலாம் ராசினுள்ளே நீங்க சூப்பரா இருப்பீங்க, உங்களுக்கு அனபா யோகம் இருக்கு, கஜகேசரி யோகம் இருக்கு, அதட்ட யோகம் இருக்கு, லக்ஷ்மி யோகம் இருக்கு, குபேர யோகம் இருக்கு, கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு வெறும் யோகத்தை சொல்லியே எங்களை காலி பண்ணிட்டாங்க சாமி. நான் உழைப்ப நம்பக்கூடியவன், எனக்கு யோகம் வேண்டாம்,
இது எப்படி நாங்க இந்த அந்த மாதம் ஜனவரி மாதம் எங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க எப்படி சாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலையில் குருவுடைய வீட்டுல இருக்கிறாரு. அந்த வீடு கொடுத்த குரு அவரும் அங்க என்ன பண்றாருங்க, நீச்ச பங்கம் அடைகிறார். நீச்ச பங்கம் அடைந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடம் எதுங்க, உங்க பத்தாம் வீட்டை பாக்குறாரு. துலாம் ராசிக்கு பத்தாம் வீடு எது, கடகம், தொழில் ஸ்தானம். உங்க தொழில் ஸ்தானத்தை உங்க ஸ்தானாதிபதி வீடு கொடுத்துட்டு, உங்க ஸ்தானாதிபதிக்கு ராசிநாதனுக்கு அவருக்கு குரு வீடு கொடுத்துட்டு, அந்த குரு எங்க போயிருக்காருங்க, தன்னுடைய தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. இது எப்படி சாமி நீங்க சொல்றீங்க, குறுக்கு கேள்வி, கிராஸ் குவஸ்டின் கேட்கணும் இல்ல, ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா. அப்போ தொழில் ஸ்தானத்தை, தொழில் ஸ்தான அதிபதி இந்த ஸ்தானத்தை ஒரு குரு பாக்குறாரு. ஆகையினால தொழில் முன்னேறும், தொழில இருந்து வரக்கூடிய அந்த தடைகள் விலகும், தொழில இத்தனை நாளா இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறையும். அப்போ இதை வச்சுதான் நான் உங்களுக்கு அதிகாரமா நான் சொல்றேன், தொழில்துறையை பொறுத்தவரையிலே துலாம் ராசி என்பர்கள் எத்தனை நாட்களாக எத்தனை எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும், எதிரிகள் தொந்தரவுகள் இருந்தாலும், அதையெல்லாம் கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறி நல்ல நிலைக்கு முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கொடுக்கிறது. விருச்சகராசி என்பர்களே, விருச்சகராசி என்பர்களை பொறுத்தவரையில் உண்மையான பலனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதுக்கு முன்னாடி நீங்க 1000 சேனலை பார்த்திருக்கலாம், 1000 ஜோசியர்களை பார்த்திருக்கலாம். உண்மையிலேயே விருச்சகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த 8 வருடங்களாக, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாதுங்க, 7-8 வருஷமாகவே கடகராசி அன்பர்கள் சொல்ல முடியாத விஷயங்கள்ல, சொல்ல முடியாத பிரச்சனைகள், அடுத்து அடுத்து அடுத்த பிரச்சனைகளில் மாட்டி வந்திருக்காங்க. அடுத்தடுத்த இழப்புகள், அடுத்த அடுத்த சிரமங்கள், இது 1 மாசமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கிடையாது. விருச்சகராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல உயர்ந்த ரேங்க்ல இருந்தாலும் சரிதான், சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் சரிதான், ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரிதான், ஒரு படிப்பு படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரிதான், கணவனாக மனைவியாக எந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தாலும், விருச்சகராசி அன்பர்களே நான் சொல்றது கரெக்டா இல்லையா அதை மட்டும் நீங்க எல்லாம் யோசிச்சு கமெண்ட் போடுங்க. 8 ஆண்டுகளாகவே விருச்சகராசி அன்பர்களுக்கு என்னைக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதோ, 7.5 சனி ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிஞ்சுடுத்து, இந்த டிசம்பர் 27 தான் முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலுமே கூட திரும்பவும் கேது வந்து உக்காந்துகிட்டா சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. ஆனா இது எதுவுமே தெரியாம விருச்சகராசி அன்பர்களை பொறுத்தவரையில், விருச்சகராசி அப்படி இருக்கு, விருச்சகராசி இப்படி இருக்கு, ஓஹோன் இருக்கு, ஆஹான் இருக்கு, கோடீஸ்வர யோகம் வந்திருக்கு, அனபா யோகம் வந்திருக்கு, சூப்பரா இருக்க போறீங்கன்னா மத்தவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே சாமி அப்படின்னா, இதெல்லாம் உண்மையானு நீங்க தான் சொல்லணும். அப்போ நீண்ட வருடங்களாக, நீண்ட பல வருடங்களாக அடுத்த நல்ல நேரம் ஒவ்வொரு பெயர்ச்சியும், இந்த குரு பேச்சு நமக்கு நல்லா இருக்கும், இந்த சனி பேச்சு நமக்கு நல்லா இருக்கும், இந்த ராகு கேது பேச்சு நமக்கு நல்லா இருக்கும்னு 3 விதமான பேச்சுகளையும் 3 முறை பார்த்துட்டீங்க நீங்க. இப்போ இதுல எதுலுமே நம்மளால முன்னுக்கு வர முடியாதா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களே, பிறக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு 2021 முதல் நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரும். ஜெய் வாராகி. பிறந்திருக்கக்கூடிய இந்த 2021 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பம். உங்களுடைய இடர்பாடுகள், உங்களுடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும், உங்களுடைய உண்மையான சூழ்நிலை, கடன் பிரச்சனை என்னன்றது எனக்கு தெரியும், ஃபண்ட் டிமாண்ட் என்னங்கிறது எனக்கு தெரியும், மறைமுகமான என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது எனக்கு தெரியும், பம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், எங்க போய் நீங்க பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும், உறவு முறைகளை ரிலேஷன்ஷிப்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், பிள்ளைகள் இடத்துல பொம்பளை பசங்க என்ன தப்பு பண்ணியிருக்கு, ஆம்பளை பசங்க என்ன தப்பு பண்ணியிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட என்னால் உணர முடியுது. ஸோ விருச்சகராசி அன்பர்களை பொறுத்துள்ள அனுபவமாக ஒரு விஷயத்திலும் அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல சிரமங்கள்ல இருப்பாங்க நம்மளால உணர முடியுது. இதுதான் விருச்சகராசி அவருடைய உண்மையான இன்றைய தற்போதைய சூழ்நிலை. இந்த நிலை மாறுமா சாமி அப்படின்னு தான் விருச்சகராசி அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாறுமா,
இந்த ஸ்டேஜ் மரணம் சாமினா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, விருச்சக ராசி என்பவர்களே, பிறந்திருக்கக்கூடிய இந்த 2021 ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. ஜெய்பாராகி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. சாமி இதுதான் சாமி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு மாற்றங்கள் வந்த பாடிலேயே, தொழில முன்னேற்றங்கள் வந்த பாடிலேயே, கடன் பிரச்சனை குறைஞ்ச பாடிலேயே, பிசினஸ் இன்க்ரீஸ் ஆனாலே போற சாமி, தினந்தோறும் வியாபாரம் பழைய வியாபாரம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தினந்தோறும் 4 லட்ச ரூபா வியாபாரம் சாமி, அந்த வியாபாரம் நடந்தா போறோம், நாங்க முன்னுக்கு வந்துருவோம், நாங்க லிப்டா இல்ல சாமி, எனக்கு அதிர்ஷ்டமே வேணாம், என்னுடைய உழைப்பை கொடுக்க நான் தயாரா இருக்கேன், உழைக்க நான் தயாரா இருக்கேன் சாமி, எனக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லை, எனக்கு அடுத்தவங்க பணம் காசு தேவையில்லை, நான் நானே கஷ்டப்பட தயாரா இருக்கேன், எனக்கு முன்னேற்றத்தை மட்டும் சாமி கொடுத்தா போறோம், அந்த மாதிரி உழைப்பை நம்பக்கூடிய விருச்சக ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், தொழில முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம வந்து இப்ப பார்க்க போறோம். தொழில் துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வளர்ச்சிகள் இருக்கும். இதே போல விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பருக்கு அப்புறம் தொழில் ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க, எப்படி முன்னாடி சொன்ன பதிவு, இந்த முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப போல்டா அழுத்தம் திருத்தமா எடுத்து உதாரணத்தோட உங்களுக்கு சொல்லணும், அதே போலதான் இப்ப சொல்லக்கூடிய நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க, உண்மையாக இருக்குமே ஆனால் நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, விருச்சக ராசி உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு, செப்டம்பருக்கு முன்னாடி உங்க பிசினஸ் வேற, இந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் கொஞ்சம் படிப்படியா கொரோனால மொத்தமா படுத்துட்டு இருக்கோம். அப்போ இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் ராகு கேது பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் விருச்சக ராசி என்பர்களுக்கு தொழில் துறையில கொஞ்சம் படிப்படியா முன்னேற்றம் இருந்திருக்கும். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாசம் மாசம் தொழில் வந்து முன்னேற்றத்தை, அந்த வரவு செலவு அதிகரித்திருக்கும், பிசினஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது நடந்ததா இல்லையா? அப்ப அதே போலதான் படிப்படியான வளர்ச்சி விருச்சக ராசிக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் அமைகிறது. தொழில முன்னேற்றம் உண்டு, தொழில் துறையில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே. தொழில வளர்ச்சி அடையக்கூடிய மாதம், நீண்ட நாட்களாக தொழில் உங்களுக்கு எப்படி அமையணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த போல அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருகிறது. இதனால் வரலா தொழில இருந்து வந்த தடைகள் விலகும். அதே போல உங்கள்ட்ட சரியான வேலையாட்கள் அமைந்திருக்க மாட்டார்கள். விருச்சக ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சரியான தூய்மையான உண்மையான வேலையாட்கள் அமைய மாட்டார்கள், விசுவாசமான வேலையாட்கள் அமைந்திருக்க மாட்டார்கள் விருச்சக ராசி என்பவர்கள். என்ன சனி செவ்வாய் அங்க வந்து பகை கிரகங்களாக போய்விடுகிறார்கள். அப்போ விருச்சக ராசிக்கு இந்த இனிமேலாவது உங்களுக்கு விசுவாசமான உண்மையான வேலையாட்கள் அமைவார்களா அப்படின்னு கேட்டா, நிச்சயம் உங்களுக்கு விசுவாசமா இல்லாத வேலையாட்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். யார் உண்மையா இருக்காங்களோ அவன் தான் உங்கள்ட்ட ஒட்டிட்டு இருப்பான். உண்மை இல்லாதவர்கள் உங்களை விட்டு தள்ளி விலகி விடுவார்கள். அதற்கான காலம் தொடங்கி விட்டது. அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி என்பவர்களை, இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமைகிறது. சரி, ரைட். தொழில் துறை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையில் வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில கடன் பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகளை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொடர்ந்து கடன் கொடுத்த வந்து இம்சை பண்ணிட்டே இருக்கான், கேட்டுட்டே இருக்கான், தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான், பயமுறுத்திட்டு இருக்கான், மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த 7 கேட்டகரியில உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டெப்ல நீங்க இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த தொந்தரவுகள் குறையும்.
அல்லது அந்த கடனை அடைக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும். யாராவது ஒருத்தர் மூலமா ஒரு பணம் கிடைக்கலாம், ஒரு மாமனார் கொடுக்கலாம், மாமியார் கொடுக்கலாம், அப்பா அம்மா கொடுக்கலாம், உறவு முறைகள் கொடுக்கலாம், எதையா தெரிஞ்ச நண்பர்கள் கொடுக்கலாம், எங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் அறிமுகமாக ஏதேனும் ஒரு நன்மை நடக்கும், மாற்றம் உண்டு. அப்போ திடீர் வரவு உண்டா சாமி, அது அதிர்ஷ்டம்னு சொல்லாமா சாமின்னு கேட்காதீங்க. அதிர்ஷ்டத்தை என்ன கேட்காதீர்கள், அதிர்ஷ்டம்ன்றதே வேணாம். உழைச்சு முன்னுக்கு வரக்கூடியவங்க நீங்க, ஆனால் புதிய வரவு திடீர் வரவு உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத வரவாக இருக்கும். ஒரு 1 லட்சம் ரூபா ஒரு கடையில் வியாபாரம் நடக்கிறா, நீங்க 1:70 நடந்ததுன்னு சொல்லலாம், 70,000 ரூபா திடீர் வரவு தானே, எதிர்பார்க்காத வரவு. அந்த மாதிரி கிரகம் உங்களுக்கு கொடுக்கும், நேரடியாகவே உங்களுக்கு கொடுக்கும். அப்போ வரவு செலவு நன்றாக இருக்கும். அதை கொண்டு தொழிலில் வரக்கூடிய அந்த முன்னேற்றத்தை கொண்டு தாராளமாக இந்த ஜனவரி மாதம் தொழிலில் முன்னேற்றம் நிறைந்த மாதமாக விருச்சக ராசிக்கு அமைகிறது. அதுலையும் உங்களுக்கு ஏதேனும் ஸ்ட்ரகிளிங் இருக்குமே, ஆனால் சாமி நீங்க இவ்வளோ நன்மையை சொல்லியிருக்கிறீங்க, இவ்வளோ ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க, ஆனாலும் எனக்கு இது நடக்குமா சாமி, இது எனக்கு நடக்கல சாமி அப்படின்னு சொன்னாதான், அப்பதான் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இவ்வளோ நன்மைகளை சொல்லியிருக்கீங்களா சாமி, அது ஏன் எனக்கு நடக்கவில்லை, அது ஏன் சாமி எனக்கு நடக்கல, எனக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டா அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். விருச்சக ராசி அன்பர்கள் சரி ஓகே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய தருணங்கள் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு உள்ளது. வேலையில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு சில விருச்சக ராசி அன்பர்கள் ஏற்கனவே வேலையில பிரச்சனை இருந்து வேலை பறிபோயிருக்கலாம், இந்த கொரோனா டைம்ல போயிருக்கலாம், அல்லது பிஃபோர் செப்டம்பர் வேலை போயிருக்க வாய்ப்புகள் உண்டு, ஒரு சிலருக்கு ஆப்டர் செப்டம்பர் வேலை போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி வேலைகள் பறிபோ இருந்தால் போன வேலை திரும்பவும் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டா மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருச்சக ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களே, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னதாக கடந்த 2-3 மாதங்கள் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரையிலும் வேற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். மாற்றங்கள் வராதா, ஏதேனும் நன்மை நடக்காதா, நமக்கு நம்மள வாழ்க்கையில முன்னுக்கு வருவோமா, நம்மளால வெற்றி பெற முடியுமா, நம்முடைய குழப்பங்கள் தீருமா, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, எந்தனால நம்ம இந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்றோம், நமக்கு இது எப்போ வீலாகும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்களுக்கு மனசுல இருந்திருக்கும். ஆனா அதுவே நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதங்கள்ல அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும். அப்போ நான் அக்டோபர் மாதம் வரலும் ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன சங்கடங்கள், கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா அந்த குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய விதமாக ஒரு தெளிவு பிறந்திருக்கும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில. அப்போ தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த 2 மாதங்களாக நாட் பேட், பரவாயில்ல சாமி, ஓகே குட், நான் குட்னு சொல்ல மாட்டேன் சாமி, ஆனாலும் நாட் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஏதேனும் ஒரு புதிய முயற்சிகளை முன்னெடுத்து செய்வீர்கள் தனுசு ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னதான் ஜென்மசனி ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும், ஜென்மசனி கூட எங்களை ஒன்றும் பண்ணல சாமி, ஆனா அந்த சனியோடு சேர்ந்த கேது 7ஆம் இடத்தில் இருந்து வந்த ராகு கடந்த ஒரு 7ஆம் சனின்னு சொன்னாங்களே தெரிய தவிர சாமி, ஆரம்பத்துல இப்ப 2015-16 பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விபத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல தனுசு ராசினர்கள் இந்த 15-16-17 விபத்துகள்ல சிக்கி வண்டி வாகன யோகங்களை செலவு வச்சிருப்பாங்க. அதே இந்த 18-19-20 சம்பந்தப்பட்ட காலங்களை பார்த்தீங்கன்னா தொழில் முடக்கங்கள் இருந்திருக்கும். தொழில வந்து நம்முடைய யாரும் கட்டி போட்ட மாதிரி இருக்குது சாமி,
எப்படி இருந்திருக்கும்? தனுசு ராசி என்பவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாகவே ஒரு பிறந்த கண்ணுக்குட்டிய ஒரு சின்ன குழந்தைய ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை ஒரு குழந்தை சுறுசுறுப்பா விளையாடிக்கிட்டு இருக்குன்னா அந்த குழந்தைய போய் ஒரு 2 கயிறை போட்டு ஒரு தூண்ல கட்டிப்பட்டா அது எப்படி கை காலம் வந்துச்சுன்னா அப்படி இப்படி சுத்தி வந்து அம்மா அம்மா அழுதுன்னு இருக்குமோ அதை போல எதையோ செய்ய வேண்டும் எதையோ சாதிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி கட்டி போட்டா மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. என்னால் அந்த அடங்கி இருக்க முடியல. ஆனாலும் காலத்தின் கட்டாயம் நான் அடங்கி இருந்தேன். என்னால் இதுவும் செயல்படவில்லை. உங்களை தனுசு ராசியால் செயல்படப்பட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து வந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நவம்பர் கடைசி 2 மாதம் எப்படி இருக்குன்னா சாமி நாட் பேட் சாமி குட்னா சொல்ல மாட்டேன் பரவாயில்ல சமாளிக்கக்கூடிய மாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த 2 மாதங்கள் இருந்திருக்கும். சாரி ஓகே ரைட்டு அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டாக்கா ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களே சிறப்பான மாதமாக அமையும் நல்ல மேன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல பல ஏற்றங்களை நீங்க இதனால் அந்த நான் சொன்னதைப் போல கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் செய்யாமல் விடுபட்டிருக்கீங்களோ ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் தங்களுடைய பழைய வேலைகளை விட்டுட்டு தெரிஞ்ச தொழிலை விட்டு தெரியாத தொழிலை கூட ஒரு முன்னெடுத்து வைத்திருப்பார். எப்படியோ பொழைச்சா போறோம். இவருக்கும் அந்த தொழிலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு ஆவின் கடையை வைப்பார். ஏதோ பொழைச்சா போற சாமி நம்ம வேலை செய்யறோம் வருமானம் வரணும் இவ்வளவுதான் எனக்கு முக்கியம். அப்போ பொழப்புக்காக சம்பந்தம் இல்லாத தொழில கூட கடந்த 5 ஆண்டுகளில் நீங்க கால் பதித்திருப்பீர்கள் முதலீடு போட்டிருப்பீர்கள். அந்த சூழ்நிலையெல்லாம் மாறக்கூடிய மாதமாக அந்த பழைய மறக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் மறக்க வேண்டிய மாதங்கள் எல்லாம் கடந்தக்கூடிய காலங்கள் எல்லாம் மறக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய விதமாக நன்மை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2021 பிறக்குது. அதுல ஆரம்ப மாதமாக விளங்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பை தருகிறது. தனுசு ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் கவலைப்படாதீங்க. கடன் பிரச்சனையா இருக்குது தனுசு ராசி அன்பர்கள் என்னெல்லாம் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். நான் சும்மா வந்து தனுசு ராசி நண்பர்களை பார்த்து யோகங்களை சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பல. அதிர்ஷ்ட யோகங்களை பத்தியோ அனபா யோகங்களை பத்தியோ லக்ஷ்மி யோகம் குபேர யோகம் கோடீஸ்வர யோகம் அடிச்சு தூள் கலப்ப போகும் ராசிகள்லாம் நான் உங்களை சொல்ல விரும்பல. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் நான் சொல்லிட்டேனே தொடர்ந்து ஒரு தொழில் செய்துட்டு வரவங்க கூட மாற்று தொழிலை சிந்தித்திருப்பீர்கள் உண்டா இல்லையா யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்க தொழில் மாற்றங்களையோ அல்லது காலத்தின் கட்டாயத்தையோ கால மாற்றத்தையோ கட்டாயம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய உங்களை பிடிச்சு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கொஞ்சம் மேல தூக்கி விடக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது. இது 4 வரையில் தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளவு சிரமங்கள் இருந்ததுன்னு சொன்னாக்கா உங்க ராசிநாதன் ராசியிலேயே இருந்தார். பொதுவா குரு சுத்தி வெங்கு வேறு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இருக்கும் இடத்தை பாழ் செய்வார். இது ஒரு ஜோதிட ரகசியம் ஜோதிட சூக்ஷமம். இந்த தளத்துல இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த குரு தனிச்சு இருந்து இருக்க கூடாது. அதே சமயத்தில் அங்க கூட யாருந்தாங்க சனியும் கேதுவும் இருந்தார்கள். அப்ப தனுசு ராசி அதுதான் சொன்ன தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு கட்டி போட்டா மாதிரி இருந்திருக்கும் செயல்பட முடியாமல் இருந்திருக்கும். இவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் முன்னுக்கு வர வேண்டிய சூழ்நிலை இப்போ இந்த 2021 உங்களுக்கு பிறந்திருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களே இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தொழில் துறை எப்படி இருக்கும் சாமி வர்த்தகம் எப்படி இருக்கும் சாமி. தொழில் துறையை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பவர்களே தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில நல்ல வரவு செலவுகள் இருக்கும் தொழில வளர்ச்சிகள் இருக்கும் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்
நித்தம் நித்தம் தினந்தோறும் செய்யக்கூடிய தினப்படி செய்யக்கூடிய வரவு செலவுகள் அதிகரிக்கும். தினந்தோறும் செய்யக்கூடிய அந்த வரவு செலவுகள்ல முன்னேற்றங்கள் இருக்கும். போன மாசம் நவம்பர் மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் தினந்தோறும் வியாபாரம்னா இன்றைய தினம் இந்த ஜனவரி மாசத்துல அது 1.5 லட்சமா மாறும். போன மாசம் ஒரு 40 லட்சம் டர்னோவர் சாமினா இந்த மாசம் ஒரு 50 லட்சமா டர்னோவர் பண்ணலாம். அப்ப வியாபாரம் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். ஏன்னு கேட்டீங்கனாக்கா, தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய யாருங்க, 10ஆம் அதிபதி யாரு அப்படின்னு சொன்னாக்கா கேந்திர ஸ்தான அதிபதி புதன் பகவான். உங்க ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. அங்கிருந்து தாங்க அப்புறம் மற்ற இடத்துக்கு எங்க போறாருங்க, 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்குமான 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். கேந்திர ஸ்தானம் பலம் பெற்றவர் அந்த 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது பண தட்டுப்பாடுகள் குறையும். தனுசு ராசிக்கு இன்னைக்கு என்ன பெரிய குறையா இருக்கு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் குறையா இருக்கு, வருமானம் குறைவானதாக இருக்கு. நமக்கு ஏதேனும் பணம் வந்து சேருமா, நமக்கு வந்து வந்து நமக்கு அடுத்தவன் பணம் எனக்கு வேணாம் சாமி இப்படி கூட சொல்லுவாங்க. தனுசுரா சார் எனக்கு அடுத்தவன் காசு வேணாம் சார், எனக்கு வர வேண்டிய பணம் நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, கொடுத்த பணம் மாட்டிக்குச்சு சார். ஃபைனான்ஸ் செய்யக்கூடியவர்கள் 10 லட்சம் ரூபா கொடுத்த மாட்டவங்களும் இருக்காங்க, 10,000 ரூபா கொடுத்த மாட்டவங்களும் இருக்காங்க, 1 கோடி ரூபா 10 கோடி ரூபா கொடுத்த மாட்டவங்களும் இருக்காங்க. அவங்க பத்திரம்லாம் ஏண்டதா சார் இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு, டிராயர்லாம் வச்சிருக்க, என்ன பண்ண முடியும், வேடிக்கை பார்க்கலாம். அவன் பணம் ஏன்ட்ட இருக்கு நினைச்சுக்கலாம், எழுதிக்கலாம், நிமிந்து பார்த்துக்கலாம். ஆனால் உங்களால் உங்க பணத்தை அனுபவிக்க முடிஞ்சதா கடந்த 5 ஆண்டுகள்ல அப்படின்னு கேட்டா இல்லை என்றுதான் பொருள். இதுதான் உண்மை. இது சரியா இல்லையா, நான் சொல்றது கரெக்டா இல்லையா, நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தெளிவா ஓப்பனா உங்களால் இந்த ராசி பலன்களை சொல்லுகின்ற பொழுது, எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிய போது நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லக்கூடியதான் நம்முடைய சாஸ்திரம். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது எடுத்துக்காட்டக்கூடியதான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம். அப்ப இதுங்க எங்க இது எதையுமே வரைக்காம அழகா எடுத்து அங்க போய் அவனை டைனி ஜாக்கிரதையா இருக்கணும், இப்படிதான் அவனுக்கு இருக்க போது நீ சரிவர மேல வர வேண்டும், உன்னை எச்சரிக்கை செய்து அவனை காப்பாத்துறதுக்கு தான் நம்ம சாஸ்திரத்தை சாமி கையில கொடுத்துருக்கிறாரு. அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வடக்கு வம்பு தும்பு இருந்திருக்கும். உண்டா இல்லையாங்கிறத நீங்க யோசிச்சு, உங்களுக்கு உண்டா இல்லையான்னு யோசிச்சு நீங்க கமெண்ட்ல போடுங்க. வடக்கு வம்பு தும்பு சம்பந்தப்பட்டது இருக்கும், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது இருக்கும், பஞ்சாயத்து இருக்கும், ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் இருந்திருக்கும். பஞ்சாயத்து உங்க லெவல ரெண்டு பேரும் உட்கார வச்சு பேசக்கூடியதா இருக்கலாம், ஒரு 4 பேர் மத்தியசம் பண்ணக்கூடியதா இருக்கலாம். அதாவது அது அரசாங்கம் தொடர்பு சம்பந்தப்பட்டது, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட வழக்காக கூட இருக்கலாம். ஆக இந்த பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனுசு ராசி அன்பர்கள் மாட்டிக்கொண்டிருப்பார்களே ஆனால், சிக்கல்ல இருப்பார்களே ஆனால், எனக்கு ஃபேவரபிளா எனக்கு பதில் வருமா சாமி, எனக்கு சாதகமா தீர்ப்பு வருமா சாமி, நான் இதில் தப்பிப்பனா சாமி என்று கேட்டால், நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பதில் வருவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, ஜனவரி மாதம் என்னவோ சிறப்பானதாகத்தான் இருக்கும். ஜனவரி மாதம் நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வருஷம் பிறந்திருக்கு. 2020 பொறுத்தவரையிலே மகர ராசி அன்பர்கள் மறந்திருக்க மாட்டார்கள், 12 ராசி அன்பர்களுமே மறக்க மாட்டாங்க. இருந்தாலுமே கூட இந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுதலாக கவனம் வைத்துக் கொள்வார்கள். அதற்கு ஏற்றாற் போல ஒரு ஸ்டேபிளான ஒரு ஸ்டெடியான ஐடென்டிஃபையை 2020 உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கும். தேவையில்லாத ஒரு அடையாளத்தை கூட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு 2020 உருவாக்கி கொடுத்திருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து 3 விதமான பேச்சுகளை எல்லாம் கடந்து, ஏற்கனவே எங்களுக்கு 7.5 சனி நடக்குதுங்க சாமி, 7.5 சனியில 2.5 வருஷத்தை நாங்க கடந்துட்டோம், சரசு சனி முடிஞ்சது, இப்ப மத்தியம சனி என்று சொல்லக்கூடிய ஜென்ம சனி நடக்குதுங்க சாமி. அதுல பாருங்க ஒரு குழப்பம், சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வருஷம் ஆயிடுத்து.
2019 டிசம்பர் 26ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி ஆயிடுத்துன்னு சொன்னாங்க, ஜென்ம சனி ஆரம்பிச்சிடுத்துன்னு சொன்னாங்க. ஆனா வாக்கிய பிரகாரம் டிசம்பர் 26ஆம் தேதி தான் அது பெயர்ச்சி முடியுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு வருட காலம் எங்களுக்கு ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆயிடுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு வருடம் ஆச்சு சாமி. அப்போ இத போலதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், குழப்பமா இல்லையா சந்தேகமா இல்லையா உண்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே மகர ராசி நண்பர்கள் இந்த ஒரு வருஷத்தை கடந்து வந்திருக்க வேண்டும். இதுல பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தொழில்துறை வர்த்தகங்கள் தான் மிகவும் பாதித்திருக்கும் கடந்த 2020ல். இந்த ஜனவரி மாத பலனையும் பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த மாதங்கள்ல பலன்கள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போனாக்க, இந்த நவம்பர் டிசம்பர் என்னவோ பரவாயில்ல சாமி. நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதமும் எனக்கு என்ன மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருந்தது சாமி. ஓரளவுக்கு நன்மைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனாலும் சாமி, இந்த மனசுல ஒரு பயம் இருக்குது. இந்த சனி எனக்கு மூன்றாவது சனி, எனக்கு பொங்கு சனி, எனக்கு நன்மையே தரப்போகின்ற சனி அப்படின்லாம் எல்லாருமே சொல்றாங்க. நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். நன்மையே நடக்கும், நானும் உங்களை வாழ்த்துகிறேன், நன்மையே நடக்கும். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இதை கடந்து மகர ராசி அன்பர்களே, இந்த ஜென்ம சனியால் இந்த வருடம் உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. ஜென்ம சனி நடக்குது அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த ஜென்ம சனியால உங்களுக்கு தொந்தரவு இருக்காது, அவருடைய இடர்பாடுகள் குறைந்திருக்கும். எப்படி சாமி சொல்றீங்க, சனி பகவான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரே, சிவபெருமானே சொன்னாலும் சனி பகவான் கொடுப்பதை நிப்பாட்ட மாட்டாரே, அப்படி எப்படி கர்ம பலன்களை அவர் நிப்பாட்டுவாரு, அதிலும் அவர் ஜென்ம சனியில இருக்கிறாரே சாமி, இப்படின்னு நீங்க எத்தனை கேள்விகள் கேட்டாலும் சரிதான், மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும். ஏன் அப்படி சொல்றேனாக்கா, இந்த வருடத்தை முழுவதுமே உங்க ராசியில் குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருக்கிறார். ஜென்ம குரு தனித்திருந்தால் அது பாபையாக மாறிவிடுகிறார். எப்பயுமே குரு தனித்திருக்க கூடாது. எந்த ஜாதகத்திலும் தனித்த குருவால் செயல்பட முடியாது. தனித்த குருவால் அந்த இருக்கும் இடம் பாழாகும், பார்க்கும் இடம் பெரிதாகும். இதெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இருக்கும் இடம்னாக்க மகரம் இருக்கும் இடம் ஆச்சே சாமி, கவலை வேண்டாம், அவர் தனித்தில்லை, உங்க ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லைங்க, அவர் அங்க நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைந்தாலும் என்ன பண்றாருங்க, உங்க ராசிநாதன் வந்தவுடனே நீச்ச பங்கம் அடைந்து விடுகிறார். அப்ப என்ன பண்றாருங்க, நீச்ச பங்கமடைந்து 3-12 உரியவன் 1-2 உரியவனோடு சேர்ந்து நீச்ச பங்கம். ராஜவன் கெட்டன், கெட்டவன் கெட்டில் ராஜயோகம். 3-12, 1-2 சம்பந்தப்படுது. முயற்சி இருக்கும் மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே அதிக முயற்சிகள் இருக்கும். தேவைக்கு அதிகமான முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் மகர ராசி அன்பர்களே. முயற்சி தான் உங்களுடைய நம்பிக்கை, முயற்சி தான் உங்களுடைய வாழ்க்கை. ஏன்னா ஒரு 10 முயற்சி எடுத்த சாமி, இந்த 10 முயற்சியுமே நடக்கல, ஆனாலும் நான் அசரப்போவது இல்லை, தொடர்ந்து 11வது முயற்சி எடுக்க போறேன். எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது சாமி, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாக வேண்டும். ஓடியாகும், குடும்பம் இருக்கு, தொழிலாளர்களுக்கு, கம்பெனி இருக்கு. எனக்கு என்ன நம்பி ஒரு 100 பேர் வேலை செய்யறாங்க, என்ன நம்பி ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க. அந்த நிறுவனத்தை நான் காப்பாத்தி ஆகணும், கம்பெனி பேனர் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் நான் காப்பாத்தி ஆகணும். கடன் பிரச்சனைகள் இருக்குது, எதிர்பார்க்காத கடன் எல்லாம் வந்து போயிடுத்து. ஒரு 4 இடத்துல நான் போய் கால் வச்சேன், அந்த 4 இடத்துலயும் எனக்கு இம்சையா போயிடுத்து, போட்ட பணம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மகர ராசி என்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு பொருந்துதா இருக்குதா இல்லையா, இந்த சிரமங்கள் உங்களுக்கு இருக்குதா இல்லையா நீங்க கமெண்ட்ல கீழே தெரிவிச்சா போதுமானது. ஏன்னா இந்த ஆராய்ச்சி என்பது சாதாரண விஷயம் கிடையாது, ஏதோ சாதாரணமா குருட்டம் பக்கம் சொல்ற விஷயம் கிடையாது. இது மிகுந்த கணக்கு தேவை. இதுக்கு ஆதாரம் எப்படி சாமி சொல்றீங்கன்னு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அப்போ இந்த அந்த அளவுக்கு ரொம்ப அக்யூரட்டா கணக்கு போட்டு உங்களுக்கு மகர ராசிக்கு நான் பலன் சொல்றேன். சரிவர பொருந்த வேண்டும் என்று ரொம்ப கணக்கு போட்டு ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்.
மகரராசி அன்பர்களே, கடந்த காலங்கள் வேண்டுமானால் மறக்க வேண்டிய காலங்களாக இருந்து விடலாம். ஆனால் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்யும். அப்படியும் தாண்டி ஒருத்தர் மகர ராசி அன்பர்களுக்கு சிரமம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப நம்ம என்ன சொல்றோம், உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே அப்படின்னு சொல்றோம். அப்போ உலகம் முழுவதும் ஒரு 100 கோடி பேர் மகர ராசி அன்பர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப 100 கோடி மகர ராசி 3 வயசு குழந்தை இருக்கும், 80 வயசு தாத்தா இருப்பாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் தொழில்துறை நன்றாக இருக்கும்னு சொன்னா பொருந்துமா? குழந்தைக்கு எப்படி தொழில் பொருந்தோம், தாத்தாக்கு எப்படி பொருந்தோம்? அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அது நீங்க உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாத்துக்கணும். அப்ப என்ன பண்ண, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு ஏதாவது ஒரு மகர ராசி அன்பர்கள் கேட்பார்களே, ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க ஒரு முறை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். சாமி இந்த ஜனவரி மாதம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு, பாரகி சாமிகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாரு, நன்மை நடக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இது எனக்கு நடக்குமா, எங்க கம்பெனி நல்லது இருக்குமா, எங்க கம்பெனி முன்னுக்கு வருமா, நீங்க செக் பண்ணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. உங்களுக்கு இது நடக்க வேண்டும்னு சொன்னா நீங்க உங்க பிறப்பு ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்குரிய பிராயச்சித்தங்கள், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பிராயச்சித்தம் பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், என்ன முறையில வழிபாடு பண்ணணும், எந்த மாதிரியான தீபங்களை ஏத்தணுமா, ஹோமம் பண்ணணுமா, எப்படிங்கிற வழிபாட்டு முறைகளை பின்பற்றி முன்னுக்கு வர வேண்டியது உங்களின் பொறுப்பு. என்ன கேட்டாக்கா, ஜனவரி மாதம் மகர ராசிக்கு கை கொடுக்கும் போல கை கொடுத்து அழகா லிப்ட் பண்ணி தூக்கிட்டு வரும். முன்னுக்கு வரவே காலம் காத்திருக்கிறது, கை கொடுக்க காத்திருக்கிறது, முன்னுக்கு வர வேண்டியது உங்களின் பொறுப்பு. சரி, முதல்ல நாம இப்ப தொழில்துறை எப்படி இருக்கும்னு பார்ப்போம். தொழில்துறையை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, தொழில்துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில இதனால் வரையில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். அதே போல தொழில்துறையில பொறுத்தவரையில நிறைய முயற்சிகள் இருந்திருக்கும், முயற்சிகள்லாம் தோல்விகளாக இருந்தாலுமே கூட அந்த தோல்விகள் எல்லாம் வெற்றிகளாக மாறக்கூடிய காலம் இந்த ஜனவரி மாதமாக அமைகிறது. எங்க தொழில வந்து முன்னேற்றம் இருக்குமா சாமி, எனக்கு வந்து பண வரவுகள் வேண்டும், பிசினஸ் நல்லா நடந்தாலே போற சாமி நான் கம்பெனியை காப்பாத்திருவேன். பிசினஸ் நல்லா நடந்ததுன்னு வச்சுங்க சாமி, பழைய பிசினஸ் இருந்தா போற இந்த கடன்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 10 கோடி ரூபாய் கடன் கூட நான் தைரியமா வாங்குவேன். எனக்கு ஆனா என்ன ஆதாரம் என்ன, என்னுடைய பிசினஸ் தினந்தோறும் நடக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சரிவர நடக்க வேண்டும், அந்த விற்பனை சரியாக இருக்குமே, ஆனால் நான் இன்னும் கூட எத்தனை கோடி கடன் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் சாமி அப்படின்னு தைரியமா சொல்லக்கூடிய, ஏன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு இந்த மகர ராசிக்கு என்ன தைரியம் தான் முக்கியம். மகர ராசி என்பவர்கள் இயற்கையிலேயே தைரியசாலிகள், கர்வம் உடையவர்கள், ஆமா கர்வம் உடையவர்கள், பிடிவாத குணம் உடையவர்கள் மகர ராசி என்பவர்கள். இது உண்மையா இல்லையான்னு உங்களுக்கு நீங்களே செக் பண்ணிக்கோங்க, சரியா இருந்தா கமெண்ட் போடுங்க. அப்ப இந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடிய வருமானம் சரியா வந்தா போறோம் சாமி, எங்களுக்கு விற்பனை சேல்ஸ் நல்லா இருந்தா போறோம், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னாக்கா நாங்க வந்து டெவலப் ஆயிடுவோம். அப்போ அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அற்புதமான மாதமாக ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்கள், ஜனவரி மாதம் ராசி பலனை நாம பார்க்கறதுக்கு முன்னதாக கடந்த மாதங்கள் இந்த டிசம்பர் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லாம் கும்பராசிக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு முதல்ல பார்த்துவோம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இப்பதான் அவங்க உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. இந்த 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்ன உடனேயே கும்பராசி நண்பர்கள் 4 பேருக்கு துள்ளி குச்சிட்டு முன்னாடி வந்து, சாமி இது எனக்கு பொங்கு சனி தானே, சாமி இது எனக்கு பொங்கு சனி தானே, இது எனக்கு நல்ல சனி தானே அப்படின்னு துள்ளி குச்சிட்டு வந்து கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய போன்கள் வரும்போது, சாமி எனக்கு வயசு 40, அது எனக்கு 2வது ரவுண்டு, இது நல்ல சனி தானே, உங்களுடைய எண்ணங்கள் நல்லபடியாக இருக்குமே, ஆனால் நல்லபடியாக வாழ்த்துக்கள், 7.5 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது, மகிழ்ச்சி. ஆனா கும்பராசி நேயர்களே, இந்த கடந்த 2 மாதங்கள் பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்திருக்கும். பரவாயில்ல சாமி, ஓகே தான், ஏதோ இந்த 2020 ஜனவரியிலிருந்து பார்த்துக்கிட்டு வரும்போது இந்த அக்டோபர் மாதம் வரை ஒப்பிடுகையில, ஏன்னா இந்த நடுவுல இந்த மே மாசம் ஜூன் மாசம் அது போல அந்த ஏப்ரல் மாசம்லாம் அந்த கும்பராசி நேயர்களுக்கு கடுமையானதாக இருந்திருக்கும்.
கும்பராசினியர்களை வந்து நம்ம ஏதோ வெளியில இருந்து கும்பராசினியர்களே அப்படின்னு சொல்றமே தவிர அவங்களுக்கு ராசி பலன் பலாபலன்கள் எப்படி அமைந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக மாறுபட்ட பலன்களாக தான் இருந்திருக்கும். குறிப்பா தொழில்துறையை சார்ந்தவர்கள் நாலு தொழில கையை வச்சிருப்பாங்க. கும்பராசினியர்கள் ஒரு தொழில் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரே தொழில செய்யக்கூடியவர்கள் ஒரு 30% தான். கும்பராசினியர்களே நான் சொல்லக்கூடியது கரெக்டா இல்லையா நீங்க தான் சொல்லணும். ஆமா சாமி, கரெக்டா சொல்றீங்க சாமி. ஒரு 30% முழுமையான கும்பராசி நபர்கள் தான் முழுமையாக ஒரு தொழிலை எடுத்து செய்வார்கள். மீதமுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாலு தொழில கை கால வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீட் அதிகமானதாக இருக்கும். பொதுவாகவே கும்பராசி அன்பர்களுக்கு கற்பனை திறன் அதிகம், எதிர்பார்ப்புகள் அதிகம், கொஞ்சம் ஆடம்பரமும் இருக்கும். ஆனா இந்த கற்பனை, அதுக்கு தேவையான எதிர்பார்ப்பு, அதுக்கு மேல இருக்கிற ஆடம்பரம், இந்த மூணுத்துக்கு என்ன தேவை, உயர்ந்த ஞானம், அது கொஞ்சம் குறைவானதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, கடந்த மாதங்கள் இந்த உங்க ஒரு சில குடும்பங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். குடும்பத்துல கடன் சம்பந்தமான பிரச்சனை, உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை போன்ற விஷயங்கள்லாம் கூட கும்பராசிகளுக்கு கடந்த காலங்கள், அதுவும் குறிப்பா மார்ச் மாசத்திலிருந்து இந்த அக்டோபர் மாசம் வரையிலும் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருந்திருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் சரியாக கூடிய மாதமாக இந்த நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு அமைந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களை விட பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் கும்பராசி அன்பர்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நான் சொன்ன மாதிரி கடந்த 2 வருடங்களாக எனக்கு சரியில்லை சாமி, ஆனாலும் பரவாயில்லை, இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் ஏதோ எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்குது, பரவாயில்ல, நம்மளாலும் வாழ முடியும், நம்மளாலையும் செய்து காட்ட முடியும், நம்மளாலையும் முன்னேற முடியும், தொடர்ந்து நான் பல முயற்சிகளை எடுத்தேன் சாமி. கும்பராசி அன்பர்கள் தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்திருப்பார்கள், பல வழிகளில் உழைத்திருப்பார்கள். அந்த சொல்றேன், ஆரம்பத்துல நாலு வேலையை செஞ்சிருப்பாங்க, ஒரே ஆளு சுத்தி சுத்தி பம்பரமா சுத்தி உழைச்சிருப்பாங்க, சுத்தி சுத்தி வேலை செஞ்சிருப்பாங்க. எது இதை செஞ்சா குடும்பம் முன்னுக்கு வருமா, இந்த தொழிலை செஞ்சா முன்னுக்கு வருமா, இது செஞ்சா பசங்க நல்லா இருப்பாங்களா, வீட்டுக்காரர் நல்லா இருப்பாங்களா, மனைவி நல்லா இருப்பாங்களா, குடும்பம் முன்னுக்கு வர முடியுமா, வருமானம் அதிகரிக்குமா, கடன் பிரச்சனை தீருமா, இப்படி பல வழிகளிலே கும்பராசி நபர்கள் யோசித்திருப்பார்கள். இவ்வளவு முயற்சிகள் இருந்தாலும் அங்க என்ன நடந்திருக்கும், தடைகள் அங்கே இருந்திருக்கும், தடைகள் அங்கே இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாம் விளக்க முடியுமா சாமி அப்படின்னு கேட்டா, தடைகளை விளக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு மங்களகரமான செய்தியை சொல்லி, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தடைகள் விலக போகுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு உங்களுக்கான ஜனவரி மாத ராசி பலனை காண்போம் வாருங்கள் கும்பராசி அன்பர்களே. அப்ப இதுவரையிலும் நீங்க சொன்னது உண்மை சாமி, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். குடும்பத்துல பிரச்சனை இருந்தது, கணவன் மனைவி பிரச்சனை இருந்தது, கடன் பிரச்சனை இருந்தது, கடன் தொல்லைகள் இருந்தது, அதே போல பெற்றோர்கள் வயதானவர்களுக்கு ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஆரோக்கிய குறைவுகள் இருந்தது, தொழில வந்து நாலு விதமான தொழில்கள் போட்ட முதலீடுகள் எடுத்த முயற்சிகள் இது எல்லாத்துலயுமே தோல்விகள் இருந்தது. இது எல்லாத்தையும் சமாளிச்சு நாங்க ரெண்டு பசங்களை வச்சிருக்கோம் சாமி, படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம் சாமி. நான் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த தொழில் இனிமேலாவது நல்லா இருக்குமா, நான் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன் சாமி, இந்த ஃபேக்டரியில நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கேன், ஒன்றும் காட் கிரேஸ், ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஆனாலுமே கூட இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ இல்லை, எங்களுக்கு வந்துகிட்டு இருந்த ஆர்டர் இப்போ இல்லை, இதை மீண்டும் எங்களுக்கு கிடைக்குமா. இந்த மாதிரி நீங்க உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், சாதாரண நிலையில் இருந்தாலும் சரிதான், இந்த எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது. ஜனவரி மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. 7.5 சனியை ஆரம்பிச்சிருக்குங்கிற கவலை வேண்டாம், இந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். காரணம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா, லாபஸ்தான அதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கிறார். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கிறது உண்மை, அதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆனால் அதையும் தாண்டி கும்பராசி நேயர்களே, இங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாகவும் தனம் வாக்குக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய
இரண்டு பதினொன்னுக்கு அதிப இரண்டு ஆதிபத்தியம் பெற்ற இரண்டுக்கும் பதினொன்னுக்கும் உடைய குரு பகவான் அங்கே இணைந்திருக்கிறார். அப்ப என்ன சாமி சொல்ல வரீங்கனாக்கா, இந்த குரு பகவான் அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் வரையில் அந்த ஏழரை செய்யக்கூடிய அந்த சனி பகவானோடு உங்க ராசிநாதனோடு குரு அங்கே இருக்கும் வரையில் கும்பராசிக்கு எந்த கவலையும் இல்லை. அப்ப இந்த வருஷம் பூரா நல்லா இருக்குமா சாமி? ஏன்னா அடுத்த குரு பெயர்ச்சிங்கிறது இந்த 2021 டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் சாமி வருது, நவம்பர் லாஸ்ட்ல தான் சாமி வருது. அப்ப இந்த வருஷம் முழுவதுமே எங்களுக்கு நல்லா இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அந்த வருடத்தின் ஆரம்பம் தான் இந்த ஜனவரி. இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே கும்பராசிக்கு நல்ல பலன்களை தர இருக்கின்றது. நல்ல உங்களை எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். உங்க ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்கிறது வேற விஷயம், ஆனால் ஒரு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே போலதாங்க மூன்றாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் தொழில் ஸ்தான அதிபதி, பத்தாம் அதிபதி யாருங்க? செவ்வாய் பகவான். மூன்றாம் அதிபதி முயற்சி, வீரியம், ஆற்றல், செயல், ஓடக்கூடிய தகுதி, இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? வேகம், இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? இந்த பவர், எனர்ஜி கொடுக்கக்கூடியது யாருங்க? அந்த அங்காரகன், அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மூணுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதனாலேயும் பத்தாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். அப்ப என்ன ஆகுங்க? பத்தாம் இடங்கிறதுங்க தொழில் ஸ்தானம். பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தான அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். அப்ப இது நாள் வரையில் தொழில உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள், தொழில இது நாள் வரையில் இருந்து வந்த இடர்பாடுகள், போட்டிகள்னா எதிரிகளால வந்த போட்டிகள், மறைமுக எதிரிகள், உங்க பின்னாடி இருந்து முதுகுல குத்துறது, இந்த மாதிரி எல்லாம் செய்து மறைமுகமாக இருந்து வந்த பிரச்சனைகள், வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள், இந்த எல்லா விஷயத்துக்குமே கூட கும்பராசி நண்பர்களே இந்த மாதம் முதல் உங்களுக்கு நன்மை நடக்கும். தொழில இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகும், தடைகள் விலகும், தொழில்துறை நன்றாக இருக்கும். சரி, ஓகே, நல்லது சாமி. இப்போ தொழில்துறை எப்படி இருக்கும் கும்பராசிக்கு அதை சொல்லுங்க சாமி. தொழில்துறையை பொறுத்தவரையிலே சிறு தொழிலானாலும் சரிதான், குறுந்தொழிலானாலும் சரிதான், பெரிய தொழிற்சாலைகள் ஆனாலும் சரிதான், பெரிய ஃபேக்டரி ஆனாலும் சரிதான், இன்னும் சொல்ல போனால் பெரிய பெரிய கம்பெனி, குரூப் ஆஃப் கம்பெனி ஆனாலும் சரிதான், கார்பரேட் நிறுவனங்கள் ஆனாலும், டெக்ஸ்டைல் பிசினஸ், சூப்பர் மார்க்கெட், சின்ன கரிகா கடை, மளிகை கடையிலிருந்து, பூக்கடையிலிருந்து, தள்ளுபடி கடையிலிருந்து, பெரிய நிறுவனங்கள் வரையில் ஒரு ஷிப்டுக்கு 3000 பேர் வேலை செய்யறாங்க சாமி, ஒரு நாளைக்கு 9000 பேர் வேலை செய்யறாங்க சாமின்னு சொன்னாலும் அதுவா பெரிய நிறுவனங்கள் ஆனாலும் சரிதான், தொழில்னு சொல்லிட்டாலே உங்களை அது குறிக்கும். முதலாளி என்கிற ஸ்தானம் யாருக்கு உண்டோ அவர்களுக்கு இது பொருந்தும். ஒரே ஒரு பையனை வச்சு வேலை வாங்குறாரு, அவர் மெக்கானிக் ஷாப்னாக்கா நீங்க முதலாளி, ஒரு அம்மா பூ கட்டுறாங்கன்னா அந்த அம்மா முதலாளி, அந்த கடைக்கு அவங்க தான் முதலாளி, பெரிய நிறுவனங்களுக்கு நீங்க தான் முதலாளி. அப்ப முதலா எஜமானங்கிற ஸ்தானம் ஒண்ணுதான், அந்த போஸ்டிங் ஒண்ணுதான், ஆனா எத்தனை ஏற்ற தாழ்வுகள் அதுல வந்திருக்கு பாத்தீங்களா, கவனிச்சிங்களா அந்த விஷயத்த? அங்கதான் உங்க ஜாதகம் வேலை செய்யுது. எதுக்குதான் நான் ஒவ்வொரு இடத்தையும் சொல்றேன், உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்க, உங்க பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கன்னு இதே நான் ஒரு ஒரு இடத்துலயும் சொல்றேனாக்கா, காரணம் இல்லாம நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். ஒரு பூக்கட்டுறாமாவும் முதலாளி, தெருவில் உட்காந்து வாசலில் உட்காந்து ஓரமாக ஒரு ரோட்டில் ஓரமாக வந்து பூ வைக்கிறாங்க, அந்த கடைக்கு அந்த அம்மா தான் எஜமானி, அதுதான் ஓனர். அதுவே ஒரு பெரிய முதலாளின்னு வச்சுக்கோங்களேன், 40,000 பேருக்கு ஒரு வேலை தராங்க, பெரிய இந்த இந்தியாவே கட்டு காப்பாதான், அவங்களும் முதலாளி தான். அப்போ ஸ்தானம் ஒன்று வேறுபாடு ஏணி வச்சாலும் எட்டாது. இந்த வேறுபாடு எப்படின்னா, இது வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, அங்கே வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, இங்கே தான் உங்கள் பிறப்பு ஜாதகம் வேலை செய்யும். அப்போ இந்த தொழில எத்தனை விதமான ஏற்ற தாழ்வுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், தொழில்ங்கிற ஸ்தானம் ஒண்ணுதான். நீங்கள் எந்த தொழிலை செய்து வந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஜனவரி மாதம் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். அன்பார்ந்த மீன ராசினியர்களே, பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லாவர்கள் நன்மையை செய்ய வேண்டும், நன்றா இருக்கு. முதலும் குறிப்பா சொல்லணும்னா, ஆண்டு தொடக்கத்தில் பிறக்கக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதம், இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது.
சாமியினா மீனராசி சாமி மீனத்துக்கு ஜனவரி மாதம் எப்படி சாமி இருக்கு அப்படின்னு ஒரு நடுக்கத்தோட கில்ட்டியோட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மீனராசி நண்பர்கள் தொடர்ந்து தொழில்துறையில இருந்து வரக்கூடிய மாற்றங்கள், தொடர்ந்து தொழில்துறையில இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், ஒரு இடர்பாடுகள். நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், அதாவது 12 ராசி என்று அந்த 12 ராசி நீங்க கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். இந்த மிதன ராசி, துலாம் ராசி, மகர ராசி, இவங்களையெல்லாம், மீன ராசி, இவங்களையெல்லாம் இந்த சொல்லக்கூடிய மற்ற எந்த இடத்துல போனாலும் மீன ராசினா அப்படி இருப்பாங்க, ஆஹா இருப்பாங்க, ஊஹோ இருப்பாங்க. அவங்களுடைய கவலைகளை பற்றியோ அவர்கள் சரியான ஆராய்ச்சி செய்யாமல் பேசி விடுகிறார்கள். மீனராசிக்கு உண்மையான சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2 வருடங்களாக, இன்னைக்கு நேத்து கிடையாது. மீனராசி நண்பர்களே, நான் சொல்றது கரெக்டா இருந்தா நீங்க அவங்களுக்கு ஆமா சாமின்னு சொல்லுங்க. கடந்த 2 வருடங்களாக மீனராசி நண்பர்களுக்கு தொழில்துறையில் தடைகள், தொழில முன்னேற்றம், முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டா சாமி. என்ன இடத்துல என்ன இருந்தது, பக்கத்து வீட்டில் இருந்தது, எழுத்து வீட்டில் இருந்தது, பாக்கெட்ல இருந்தது, சைடு பாக்கெட்ல இருந்து, மேல் பாக்கெட்ல இருந்து, எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டா சாமி. ஆனாலும் தொழில முன்னேற்றங்கள்ல போட்ட எல்லா காசும் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு சாமி. இத்தனைக்கு ஏழரை சென்னை கிடையாது, ராகுகேது பயிற்சி தொந்தரவுகள் கிடையாது, குருவால இம்சம் கிடையாது. ஆனாலும் மீனராசிக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது? நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும் மீனராசி அன்பர்களே. அப்ப மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்றாங்க, மீனராசின்னு சொன்னாலே ஒரு 70% போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு ராமர் சொல்லுங்க. அது அல்ல ஜோதிடம். ஜோதிடம் என்பது நாளைக்கு என்ன நடக்கும், நம்முடைய இந்து தர்மம் இருக்குதே, நம்முடைய இந்து சாஸ்திரம் இருக்குதே, நாளைக்கு இவன் எப்படி இருப்பான் ஜாதகரை பத்தி இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான சாஸ்திரம் தான் இந்த ஜோதிடம். அதை இருக்கிறத மறைக்காம தெளிவா அப்படியே எடுத்து பிரசன்ட் பண்ணணும். என்ன சமைக்கிறங்களோ அதை அப்படியே அழகா பிரசன்ட் பண்ணணும். அப்பதான் அது உள்ள நிறை குறைகளை அவன் திருத்தி கொள்ளுவான். அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி என்பர்களே, உங்களை எல்லாரும் ஏதோ மேலாக ஒரு பெருமையா பேசிட்டு போறதாலும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் மீனராசி, எனக்கு தெரிஞ்சு மீனராசி என்பர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக அது தொழில்துறையாகட்டும் வர்த்தகமாகட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னாக்க வேலை வாய்ப்புகளாகட்டும், இதெல்லாமே நிறைய மாற்றங்களை சந்தித்திருப்பார்கள். ஒரு 30% மீனராசி என்பர்களுக்கு ஒரு சில இழப்புகள் கூட இருந்திருக்கும். அந்த இழப்புகள்ல இருந்து அவங்க மீண்டு வந்திருப்பாங்க. எதையும் ஒரு மேனேஜ் பண்ணி, இதாவது ஒரு பொருளை அடமான வச்சோ, திரும்ப அந்த பொருளை எடுத்து போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எழுந்து வந்திருப்பாங்க, நடந்துகிட்டு இருப்பாங்க, அதுல குறைவு இருக்காது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சந்தித்திருப்பார்கள், இதுதான் உண்மை. இப்படி இருந்து கடந்து வரக்கூடிய மீனராசி நண்பர்களே, இந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு மீனராசி நண்பர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 2021 பிறந்திருக்கு இந்த புத்தாண்டு, அதுல முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, கடந்த காலங்களை எல்லாம் மறந்து விடும் விதமாக, கடந்த காலங்களில் நடந்த கசப்பான விஷயங்கள் எல்லாம் மறக்கும் விதமாக புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். புதிய வெளி உலக தொடர்பு கிடைக்கும். நல்ல மனிதர்கள் உங்களை வந்து சேருவார்கள். நல்ல அறிமுகம் கிடைக்கும். அப்போ நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மீனராசி அன்பர்களே. அப்ப இந்த ஜனவரி மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டாக்கா, மீனராசி அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமும் ஒரு மகிழ்ச்சியும், இனம் புரியாத ஒரு நம்பிக்கையை கொடுக்க, எது எது நடக்க போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனா நல்லதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை மீனராசிக்கு இந்த ஜனவரி மாதம் கொடுக்குது. இதுதான் உண்மை. எது நடக்க போகுதுன்னே தெரியல, ஆனா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சாமி. டிசம்பர் மாதம் இருந்த மாதிரியோ, நவம்பர் மாதம் இருந்த மாதிரியோ எனக்கு தெரியல சாமி, ஆனா இந்த ஜனவரி மாதம் நான், எனக்கு நானே சொல்றேன் சாமி, நான் வெற்றி பெறுவேன் சாமி அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு சாமி. சரி, இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க சாமி, சந்தோஷம். தொழில் துறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, தொழில் துறையை பொறுத்தவரையிலே மீனராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். தொழில் துறை முன்னேற்றம் இருக்கும். தொழில இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடைகள், சங்கடங்கள், கஷ்டங்கள் விலகும். தொழில ஒரு முன்னேற்றம் வர முடியல சார், சார் நான் எதிர, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றேன் சார், எனக்கு ஒரு 2 விஷயம் வந்து நடந்தா போறோம் சார், நான் வந்து எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வெளியில வந்துருவேன்,
நான் என்னுடைய பெருகிற அந்த கடன் சின்ன சின்ன கடன் தாசனம் எனக்கு இருக்கு, அந்த சின்ன சின்ன கடனை என்னால் அடைச்சிட முடியும். அந்த மாதிரி ஒரு இதையே ஒரு நன்மை நடக்குமா, எனக்கு நல்ல ஒரு சான்ஸ் வருமா, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களே, இதுதான் உங்களுக்கு தொழிலாக இருக்குமே. ஆனால் தொழில்னு சொன்னா இது ஒரு பெரிய வர்த்தகமாக இருக்கலாம், வர்த்தக தொழிற்சாலைகளாக இருக்கலாம், பெரிய கம்பெனியா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஒரு மளிகை கடையா இருக்கலாம், ஒரு சின்ன கரிகா கடையா இருக்கலாம், தள்ளுவண்டியில வச்சு விக்கிற விஷயமா இருக்கலாம், பணக்கடையா இருக்கலாம், பூ கட்டுறவங்களா இருக்கலாம், பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிசினஸா இருக்கலாம், ஜுவல்லர்ஸா இருக்கலாம், ஃபைனான்ஸா இருக்கலாம், பேங்க் செக்டரா இருக்கலாம், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இன்னும் எத்தனை தொழில் உண்டோ அத்தனை தொழிலாக இருந்தாலும் எஜமானர் தொழில் அப்படின்னு சொன்னால், ஓனர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பொருந்தும். நான் இந்த சாமி நீங்க சொல்லாத விஷயத்த நான் ஒண்ணு செய்யற சாமி, நான் என்ன பத்தி சொல்ல நீங்க நினைக்க கூடாது. இப்படிதான் ஒரு விவசாயி அடிக்கடி எனக்கு போன் பண்ணுவார், சாமி சார் நீங்க எல்லாமே கரெக்டா சொல்றீங்க, என் கூட நின்னு பார்த்தா மாதிரி சொல்றீங்க சார் என்னுடைய வாழ்க்கைய, இல்லை பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்றீங்க சார் நீங்க வாழ்க்கைய, ஆனா விவசாயத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லையா சார் சொல்ற சார். விவசாயம் தான் உங்களுக்கு தொழில். இப்ப தொழில் துறைன்னு சொன்னாலே நீங்க எந்த தொழில் செய்யறீங்களோ சாமி நம்மளத்தான் சொல்றாருன்னு நீங்க நினைச்சுக்கணும். அப்போ தொழில் துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே தொழில் துறை நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில் துறையில முன்னேற்றங்கள் இருக்கும், தொழில் துறையில வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழில் துறையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பண்டிகைகள் நிறைந்த மாதம், பண்டிகைகள் நிறைந்த மாதமாக ஜனவரி மாதம் இருக்கு. ஒரு பக்கம் நியூ இயர், இன்னொரு பக்கம் பொங்கல், தொடர்ந்து அடுத்த முகூர்த்த நாட்கள். அப்ப எப்படி இருக்கும்? பிசினஸ் நன்றாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், வரவு செலவுகளும் அதிகரிக்கும். சாமி இப்ப வர்த்தகம் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க, தொழில் நல்லா இருக்கும் சொல்றீங்க, தினந்தோறும் நடைபெறுகின்ற வியாபாரம் அதிகரிக்கும், தினந்தோறும் நடைபெறுகின்ற வியாபாரம் அதிகரிக்கும். ஒரு ஒரு சின்ன டிஃபன் கடை ஒரு 5000 ரூபாய் வியாபாரம் ஒரு நாளைக்கு பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 7000 ரூபாய் மாறும். ஒரு மளிகை கடையில 40000 ரூபாய் வியாபாரம் பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு அது ஜனவரி மாசத்துல ஒரு 50000-60000 ரூபாய் மாறும். ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியா இருந்து ஒரு 10 லட்ச ரூபாய் வியாபாரம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு 15 லட்சமா மாறும். அது போல முன்னேற்றங்கள் இருக்கும். கடந்த மாதங்களை ஒப்பிடுகையில் தெளிவா சொல்றேன் நானே, கடந்த மாதங்களை ஒப்பிடுகையில் மீன ராசியை பொறுத்தவரையில் தொழில் துறையில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வரவு செலவு அதிகரிக்கும் போது அதிகரிக்கும்னு சொல்றீங்க சாமி. இப்ப பணவரவு இருக்கும், பணவரவு இருந்தால் லாபம் கிடைக்குமா சாமி அப்படின்னு கேட்டா லாபம் கிடைக்கும். அப்ப அந்த லாபத்தை நான் பாக்கெட்ல போட்டுக்கலாமா சாமி, நான் எட்டுமே எங்க வீட்டுக்கு வேலை செய்யலாமா சாமின்னு கேட்டா தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனா அதுல இருந்து பாதி பைசாவை உங்களால நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடனுக்காக அல்லது நீங்க ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிற முதலீடுகளுக்காக கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? லாபம் வரும், லாபம் வந்தாலுமே உங்களுக்கு அது இஎம்ஐக்கும் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்க கடனுக்கு சமாளிக்க கூடியதாக அது இருக்கும். சாமி எனக்கு பணமே வேணாம், எனக்கு சம்பளமே வேணாம், அந்த கடன் அடைஞ்சா போதும் சாமி, நான் நிம்மதியா இருந்தா போறோம், நான் யாருக்கும் கடனாளியா இருக்க விரும்பல, கடன் அடைஞ்சாலே நிம்மதியா இருப்பேன் சாமி. நான் நிச்சயமாக கடன் அடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைகிறது. அதுக்கு ஒரு ஆரம்பம் தான் இந்த ஜனவரி மாதம். ஆக தொழில்துறையை பொறுத்தவரையில தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது. ஒரே நாளில் எல்லா கடனும் அடைஞ்சிடாதது உங்களுக்கும் தெரியும், ஒரே வருஷத்திலையும் முடிக்க முடியாது. ஆனால் இந்த நாள் முதல் படிப்படியாக உங்களுக்கு கடன் குறையும். ஆனால் மீனராசினர்களே, இனிமே கடன் வாங்குறதா இருந்தா என்னை கேட்டுட்டு தான் கடன் வாங்கணும். ஆமாம், ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அடுத்தடுத்து வர இருக்கின்ற மாற்றங்கள்லாம் நம்ம போக போக நம்ம நிறைய சந்திக்க தான் போகிறோம். பின்னால் இன்னொரு இந்த 2 சனிப்பெயர்ச்சி முடிஞ்சு அடுத்த சனிப்பெயர்ச்சி வந்ததுன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு 3 வருஷத்தில் 7 சனி ஆரம்பிக்க இருக்கின்றது. அப்போ எங்கேயாவது போய் நீங்கள் அதிகமான முதலீடுகளை போட்டு சிக்கலில் போய் மாட்டிக்கக்கூடாது. அப்போ உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் கைப்பற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு எனக்கு ஐயர் இருக்காருங்க, நான் சாமி கேட்டுதாங்க, எனக்கு அந்த ஜோசியர் இருக்காரு அவர் கேட்டுதாங்க, ஏதேனும் ஒரு குருவை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். உங்களுக்கு யாரை பிடிக்குதோ, யார் சரியா சொல்றாங்களோ, யார் உண்மையை சொல்றாங்களோ, யார் ஓப்பனா சொல்றாங்களோ, அவங்கள அதுதான் உங்களுக்கு புண்ணியமா, அதுதான் பிரயோஜனமாக இருக்கும், முன்னுக்கு வர முடியும்.
மறைச்சோ பாதிய மறைச்சு சொல்ல சொல்லக்கூடியவங்களை பற்றி ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அப்ப கடன் வாங்குவதா, புதிய கடன் வாங்குவதை மட்டும் மீனராசியன்பர்கள் தவிர்க்க வேண்டும். அப்படி அவசியம் கடன் வாங்க வேண்டுமே ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரிபார்த்து அந்த புதிய கடனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடன் வாங்குவதற்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதான், பர்மிஷன் இல்லை, கேட்டு வாங்கணும். பட் தொழில் துறையை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.